أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றோம். என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியின் சலபாத்தும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய ஒரு உரையை துவங்குகின்றோம். அன்புள்ள கொண்ட அருமை பெரியவர்களே, தோழர்களே, எனது அருமை தாய்மார்களே, நமது பெருமானார் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் உயிர் தோழர்களில் ஒருவரான சல்மான் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஷஹாபியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகையினால பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும் இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் தன்னை எவ்வாறு அர்ப்பணித்திருக்கின்றார்கள், இஸ்லாம் மார்க்கத்தில் இணைவதற்கு முன்பதாக அவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து நிறைந்த அந்த ஷஹாபியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி சிறப்பாக சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து கேட்குமாறு வேண்டிக்கொண்டு தூங்குகின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை மகால், ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால், நாயகத்தின் தோழர்களில் நல்லதொரு சஹாபியாரின் நமது அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் அல்லாஹுவால் அருளப்பெற்ற வேத வாக்கியத்தை மக்கள் மத்தியிலே அவர்கள் போதித்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு எத்தனையோ பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் பலவிதமாவுடைய தொல்லைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் அவர்கள் அவ்வாறு மக்காவிலே இஸ்லாத்தை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் ஈரான் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே, அதிலேயும் குறிப்பாக ஹஸ்பியன் கடலுக்கும் பாரசீக வளைகுடா கடலுக்கும் மத்தியிலே தெஹ்ரான் பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் நின்றும் 300 மைலுக்கு அப்புறமாக ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரிலே பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவர்களின் அருமை மகனாக பிறந்தார்கள். அவருடைய பெயர் மாபா. அதாவது சல்மான் ஃபாரிசி அவர்கள் நாயகத்திடத்திற்கு வந்து ஈமான் கொண்டு இஸ்லாம் ஆவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் மாபா. அந்த மாபா என்று சொல்லக்கூடிய பிள்ளையின் மீது அந்த பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாரும் இன்னும் அவங்களுடைய மனைவியாரும், அதாவது மாபா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இரண்டு பேர்களும் அந்த ஜி என்று சொல்லக்கூடிய சிறிய நாட்டிலே தன்னுடைய பிள்ளையின் மீது இரண்டு பேர்களும் எவ்வாறு அன்பு வைத்திருந்தார்களேயானால், எந்த விதமாக அவர்கள் பிரியம் வைத்திருந்தார்களேயானால், உடலும் உயிருமாக வளர்த்து வந்தார், கண்ணும் இமையும் போன்று பாதுகாத்தார்,
அருமையான மகனாரையும் அவர்கள் அன்புடனே வளர்த்து வந்தார்கள். நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மெனியுமாய் பெற்றதொரு மகனாரையும் அவர்கள் பிரியத்துடன் வளர்ந்து வந்தார். தாய் தந்த இரண்டு பேர்களும் அந்த மகன் மீது உயிரியே வைத்திருந்தார்கள், அன்பை வைத்திருந்தார்கள், பாசத்தை வைத்திருந்தார்கள். ஆகவே அதுபோன்று இரண்டு பேர்களும் கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று உடலுக்கு உயிர் எவ்வாறு அதாவது இருக்கின்ற அதுபோல தன்னுடைய பிள்ளையின் மீது இரண்டு பேர்களும் உயிரியே வைத்து பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள். அவ்வாறு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் பிள்ளை வளர்ந்தது. அப்படி வளர்ந்து வர வேண்டிய காலத்தில் அவங்களுடைய நாட்டிலே அதாவது நெருப்பு நெருப்பை வைத்து வணங்கி வணங்கி வரக்கூடிய ஒரு கூட்டம், அணையாத நெருப்பு, எப்பொழுதும் நெருப்பையே வைத்து எரிந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் அவர்கள் தெய்வம் என்பதாக, அதைத்தான் அவர்களுடைய ஆண்டவன் என்பதாக, கடவுள் என்பதாக நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள் நெருப்பை வணங்கி வந்தார்கள். அப்படி நெருப்பை வணங்கி அந்த கூட்டத்தார்களுக்கு மஜூசி என்பதாக ஒரு பெயர் உண்டு. அதாவது யூதர்கள், மஜூசிகள், இன்னும் யகூதிகள், நசாராக்கள், இது போன்ற கூட்டத்தில் நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டம்தான் இந்த மஜூசி என்று சொல்லக்கூடிய கூட்டம். அதிலே இந்த பெரியார் அவர்களுடைய அதாவது பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சல்மான் பாரிசியினுடைய தகப்பனார் பூசக்ஜன் என்று சொல்லக்கூடியவர், அவர்கள் அந்த மத பக்தியில் அவர்களுடைய வேதத்தில் ரொம்ப அதாவது ஒழுக்கமுடையவராகவும் அதன் மீது ரொம்ப பற்றுடையவராகவும் இருந்ததினால அதே போன்று அந்த பிள்ளையும் சிறு வயதில் நின்று அந்த பிள்ளை வளர வளர தாய் தந்தையர்கள் எவ்வாறு அவர்கள் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பேணி காக்கின்றார்களோ அது போன்று அந்த பிள்ளையும் அதாவது மாபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சல்மான் பாரிசி அவர்களுக்கு முன்பதாக இட்ட பெயர் மாபா. அந்த மாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு வயதில் நின்றும் அதுபோன்று தன்னுடைய மாதா பிதாக்கள் எவ்வாறு வணங்கி வருகின்றார்களோ அதுபோன்று அவர்களும் நெருப்பியை வணங்கினார்கள். மத பக்தியோடும் உள்ள அச்சத்தோடும் இன்னும் சதா எந்த நேரமும் அவங்களுடைய மத அனுஷ்டானங்களையும் அவங்களுடைய மத வணக்கங்களையும் வழிபாடுகளையும் ரொம்ப நெறியாக செய்து வந்தார் இந்த சல்மான் ஃபாரிசி. அதனால் அந்த நாட்டை சார்ந்தவர்களெல்லாம் அவர்களை ரொம்ப மத பக்தியுடையவர், ரொம்ப ஒழுக்கமுடையவர் என்று கூட அவர்களை போற்றி புகழ்வார்களாம். இப்படி நாளும் வளர்கின்றது, வயதும் வளர்கின்றது, சல்மான் ஃபாரிசிக்கு அறிவும் வளர்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மாதா பிதாக்கள் சதா எந்த நேரமும் தன்னுடைய மகன் தன்னுடைய இடமே இருக்க வேண்டும், ஒரு நிமிஷம் கூட அவங்களை விட்டு பிரிந்திருக்க இருப்பதற்கு அவங்களுடைய மனம் பொருந்தாது. வெளியே போக விடமாட்டார்கள், எங்கு சென்றாலும் அதே நிமிஷம் தன்னுடைய மகனை போய் பார்த்து அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் மகனுடைய எண்ணமாக மகனுடைய நினைப்பாக இருப்பார்களாம் அந்த தாய் தந்தர்கள் இருவர்களும். அதிலேயும் குறிப்பாக அந்த தகப்பனார் தன்னுடைய மகன் சற்று நேரம் கூட தன்னை விட்டு பிரிவதற்கு அவருடைய மனம் பொருந்தார். அப்படி எந்த நேரமும் மகன் மீது ரொம்ப ஆவலாக, மகன் மீது ரொம்ப பிரியமாக வைத்து அவர்கள் பாதுகாத்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று சல்மான் பாரிசியினுடைய தந்தை அவர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அங்கு போகின்றார்கள், சல்மான் ஃபாரிசி அங்கே போகின்றார்கள். போன உடனே அப்ப தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார், அன்பு மகனே, அருமை மகனே, நான் வீடு கட்டக்கூடிய பணியாக வீடு கட்டக்கூடிய வேலையாக நான் இருப்பதினால் நீ நம்முடைய வயல் வயக்காடுகளுக்கு சென்று காடுகரைகளை போய் பார்த்து
நம்முடைய இடம் பொருள்களை எல்லாம் போய் பார்த்துவிட்டு உடனடியாக நீ திரும்பி வர வேண்டும் என்று தன்னுடைய மகனை பார்த்து தந்தை சொல்லுகின்றார். கண்ணான கண்மகனே, என் மகனே, கல்வி குகந்ததொரு திருமகனே, நம்மளுடைய காடுகரை அனைத்தையும் நீ சென்றுமே பார்த்து வர வேண்டுமே என்றார். மகனுக்கு உத்தரவிடுகின்றார், மகனே, நீ நம்முடைய காடுகளை வயல்வய காடுகளை போய் பார்த்துவிட்டு அவசரமாக திரும்பி வந்துவிட வேணும். வேறு எங்கும் போகக்கூடாது. யாரிடத்திலையும் நீ போய் நின்று சுணங்கிவிடக்கூடாது. அப்படி நீ காண அதாவது போய் உடனடியாக திரும்பி வரவில்லை என்று சொன்னால் நான் உன்னை அங்குமிங்கும் தேட வேண்டியது ஏற்படும். உன்னை காணாதபடி என்னுடைய மனம் பொருந்தாது. ஆகையினால் என்னை அவசரமாக சென்று நம்முடைய வயல் வயக்காடு காடுகரைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நீ உடனடியாக திரும்பி வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் தந்தை. அது கேட்ட அவர்கள் சல்மான் பாரிசி, அதுபோலவே அவங்கள் காடுகரைக்க பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய வழியில, அவர்கள் போகக்கூடிய வழியில அங்கு எப்பேற்கொண்ட ஒரு காரணத்தை காணுகின்றார்களே. ஆனால் மூன்றாவது வேதத்தை சார்ந்த, அதாவது ஈசா நபியினுடைய மார்க்கத்தை சார்ந்த அந்த கூட்டத்தார்கள், அதாவது கோயிலிலே இருந்து அவங்களுடைய வணக்கங்களை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய வணக்கத்தையும் அவர்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தையும் அதனுடைய ஒரு நிலையில் தான் பார்த்த சல்மான் பாரிசி அவர்கள் அந்த வேத கோயிலுக்கு மத பாதிரியார்கள் இருந்து ஓதக்கூடிய வணங்கக்கூடிய முறைகளை பார்ப்பதற்காக வேண்டி பள்ளிக்குள் சென்றிடுவார். பலரான சஹாபியாரும் அவர்கள் வணங்குகின்ற வணக்கங்களை நின்று பார்த்தங்க நின்றிடுவார். ஓதுகின்ற வேதம் அதும் செய்யுகின்ற வணக்கம் அதும் பார்த்து நின்ற சஹாபியாரும் மனதில் எண்ணியே நின்றிடுவார். அவ்வாறு சென்ற சஹாபி சல்மான் பாரிசி அந்த மத கோயிலுக்குள் சென்றதும் அவங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆராதனையும் அவங்கள் வணங்கக்கூடிய ஒரு முறையும் அவங்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தினுடைய தன்மையும் இதை அப்படியே பார்த்தார்கள். பார்த்தார்கள் அவங்களுடைய மனதில் ரொம்ப ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. நம்முடைய மதத்தை விட, நாம் வணங்குகின்ற வணக்கத்தை விட இவர்கள் செய்யக்கூடிய வணக்கமும் இவங்க செய்யக்கூடிய ஒரு ஆராதனையும் ரொம்ப நன்றாக இருக்கிறது, மேலாக இருக்கிறது என்று அந்த மதத்திலே லயித்து விட்டார் சல்மான் பாரிசி அவர்கள். அப்படி அவர்கள் சாயங்கால நேரம் வரைக்கும் அந்த இடத்தையே விட்டு அசையாதபடி அவங்களுடைய வணக்க வழிபாடுகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி நேரம் அந்தி பொழுதாகிவிட்டது, சாயங்கால நேரம் ஆகிவிட்டது. வந்த அந்த மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய வணக்கங்களை முடித்து விட்டு திரும்பி விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் சல்மான் பாரிசி பார்த்தார்கள், அந்த மதத்திலே அவங்களுடைய மனம் லயித்த உடனே, அப்போ இந்த மதத்தினுடைய அடிப்படை என்ன, இந்த மதத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன, இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே என்று அங்கு ஒருவரிடத்திலே ஓடி சென்று கேட்கின்றார். நான் உங்களுடைய மதத்தை விரும்புகின்றேன், உங்களுடைய மதத்தில் சேர என்னுடைய மனம் நாடுகின்றது,
அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கத்தில் உங்கள் மதத்தில் உண்டான உண்மையான தத்துவங்களை பற்றியும் அதனுடைய வடக்க வழிபாடுகளுடைய முறைகளை பற்றியும் இன்னும் அதாவது பரிசுத்தமான வணக்கத்தினுடைய ஒரு உண்மையை பற்றி நான் யாரிடத்தில் தெரிந்து கொள்வது, இது யாரிடத்தில் சென்றால் நான் அதை ஆழமாக படிப்பது என்று கேட்கின்றார் அந்த பாலராக இருக்கின்ற சல்மான் பாரிசி. உடனே அப்போ அங்க நின்ற ஒருவர் பதில் சொல்லுகின்றார், இதனுடைய உண்மையான ஒரு தன்மையை பற்றி நீ விளங்க வேண்டுமையானால், இதனுடைய ஒரு உண்மையான கருத்தை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டுமையானால், இங்கு நின்றும் நீ சிரியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு செல்வாயாக, அங்கு போனால் உனக்கு அதில் உண்டான தெளிவு கிடைக்கும், இந்த மார்க்கத்தில் உண்டான உண்மையான ஒரு நிலைமை உனக்கு கிடைக்கும் என்பதாக அங்கென்று ஒரு குரல் வருகின்றது. அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாகிவிட்டது. சரி, நிச்சயமாக அதுபோல நாமும் சென்று நாம் நல்ல முறையில் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை தெரிந்து கொள்வோம் என்பதாக ஆயத்தப்படுகின்றார். அதே நேரத்தில் சல்மான் பாரிசினுடைய தந்தை தகப்பனார் புள்ளியைத்தானே காணாதபடி அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களையும் ஆட்களையும் தானே விட்டு தேடும்படியாக கட்டளையிட்டார். அப்படி அந்த ஆட்கள் எல்லாம் அங்கும் இங்குமாகத்தான் அலமோதி தேடி வருகின்றார்கள். சல்மான் பாரிசியை தானே காணவில்லை. காணாததுனால அவருடைய மனதில் தான் ரொம்ப பயம் ஏற்பட்டு விட்டது. மகன் எங்கு போனாரோ, என்ன ஆனாரோ தெரியவில்லையே என்று மகனே மகனே என்று மறைவி தவித்திடுவார். காட்டுக்கு போன மகன் வீட்டுக்கு வரவில்லையே. எங்குதான் சென்றார்களோ மகன், எங்குதான் போனார்களோ. மகனையும் காணாமலே அவர் மனதி வருந்திடுவார். மனது குதறுகின்றார், மனம் பதறுகின்றார். காட்டுக்கு போன மகன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லையே, என்ன ஆனாரோ, எங்கு போனாரோ தெரியவில்லையே என்று பதறுகின்றார், துடிக்கின்றார், துகழ்கின்றார். சென்றவர்கள் எல்லாம் வந்து வந்து சொல்லுகின்றார்கள், உங்கள் மகன் எங்கேயும் காணவில்லை என்று. இந்த நிலையிலே இந்த கோயில், அதாவது வேத கோயில், மூன்றாவது மதத்தை சார்ந்த அந்த கிறிஸ்தானியாக்கள் வணங்கக்கூடிய அந்த கோயிலில் நின்றும் சல்மான் பாரிசி வருகின்றார். கண்டார்கள், உடனே அவர்களை கையோடு பிடித்து கொண்டு வந்து தந்தையிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த உடனே அந்த பெரியார் அவர்கள் மகனைத்தான் கண்டதை அப்படியே கட்டி பிடித்து ரொம்ப சந்தோஷமாகி, என்னுடைய அன்பு பிரியமுள்ள மகனே, பாசம் உள்ள மகனே, எங்கு போன, என்ன காரணம், நான் உன்னை காட்டுக்கல்லவா போய் பார்த்துட்டு சொன்னேன், நீ எங்கே போனேன்னு சொல்லும்போது அவர் காட்டுக்கும் போகலை, அவர் வீட்டுக்கும் திரும்பி வரல. இந்த நிலையில அந்த கோயிலில் இருந்ததை பற்றி, கோயில் நடந்த வணக்கத்தை பற்றி, அவங்களுடைய வேதத்தை பற்றி தந்தையிடத்திலே சொன்னார். என்னுடைய அருமை தந்தையே, பிதாவே, நான் இது போன்று ஒரு செல்லக்கூடிய வழியில் ஒரு காட்சியை கண்டேன். அதே நேரத்தில் அவங்க செய்கின்ற வணக்கமும் வழிபாடும் அவங்களுடைய மதமும் ஓதுகின்ற வேதமும் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது. அப்படி இருப்பதனால அவங்களுடைய நம்மளுடைய மதத்தை விட, நம்மளுடைய ஒரு வேதத்தை விட, நம்முடைய வணக்கத்தை விட அவங்களுடைய மதமும் வேதமும் மார்க்கமும் ரொம்ப உயர்வாக தெரிகின்றது, அவங்களுடைய வணக்கம் ரொம்ப மேலாக தெரிகிறது என்று பாலராக இருக்கின்ற சல்மான் பாரிசி தகப்பனாரிடத்தில் சொன்னார்கள். அது கேட்ட தந்தை அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அன்புக்குரிய மகனே, அருமை கண்மணியே, இப்பொழுது நாம் வணங்குகின்ற வணக்கமும் நம்மளுடைய வேதமும் நம்மளுடைய மார்க்க வழிபாடுகளும் இதுதான் மேலானது. உலகத்தில் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் நாம் எப்படி வணங்கி வருகின்றோமோ இது போன்று நம்முடைய மாதா பிதாக்கள் எல்லாம் வணங்கி வந்தார்கள். ஆகவே நம்மளுடைய மார்க்கம்தான் மேலானது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் தான் மேலானது என்று தந்தை சொல்லுகின்ற பொழுது, அது கேட்ட சல்மான் சொல்லுகின்றார்,
உண்மையிலே என்னுடைய தந்தையவர்களே அவங்க வணங்கக்கூடிய வணக்கமும் வழிபாடும் தான் நிச்சயமாக மேலானதாக இருக்கின்றது. அவங்களுடைய வேதமும் அவங்கள் ஓதுகின்ற வணக்க வழிபாடுகளும் தான் எனக்கு மேலாக தெரிகின்றது. ஆகையினால் அதுதான் எனக்கு உண்மையாக தெரிகிறது என்று அந்த சல்மான் பாரிசி தந்தையிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அது கேட்ட சல்மானுடைய தந்தை மனதிலே ரொம்ப கோபம் கொண்டு சொல்லுகின்றார், கண்ணான கண்மகனே என்ற மகனே, கல்பு புகந்ததொரு திருமகனே, நான் சொல்லும் வார்த்தையை தான் மகனின் நயமுடனே கேட்க வேண்டும், அன்பு மகனே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வது போல தந்தை சொல்லக்கூடிய சொல்லுக்கு வழிபட்டு நடப்பதுதான் ஒரு மகனுடைய கடமை. அப்படி இருக்க நான் சொல்லுகின்றேன், நீ அந்த மதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி நீ மறந்துவிட வேண்டும், நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய வணக்க வழிபாட்டில் தான் நீ சிறந்திருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு சொன்னார்கள் அந்த தந்தை. அது கேட்டு அந்த மகள் சொல்லுகின்றார், நீங்க என்ன சொன்னாலும் சரி ஏது பேசினாலும் சரி எனக்கு உள்ளம் கவர்ந்து விட்டது, என்னுடைய மனதிலே பதிந்து விட்டது அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி என்று சொல்லும் போது அந்த தந்தை தகப்பனா இருக்கும் அதை விட ஆத்திரமும் அதை விட கோபம் அதிகமாகிவிட்டது. மீண்டும் தன்னுடைய மகனை கண்டிப்பாகவும் இன்னும் கோபத்தோடு சொல்லுகின்றார், மகனே அந்த மார்க்கத்தை மறந்துவிடு அவங்களுடைய வேதத்தை மறந்துவிடு என்று சொல்லும் போது அது கேட்ட சல்மான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் மறக்க மாட்டேன், ஒரு காலம் பிரிய மாட்டேன், உள்ளத்தில் பதிந்து விட்ட அந்த வேதத்தை மறக்க மாட்டேன், உள்ளத்தில் பதிந்த அந்த மார்க்கத்தை வேதத்தை விட்டு நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லும் போது ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. மகனை அடித்தார்கள், துன்புறுத்தினார், இன்னும் மகனுக்கு பலவிதமான கொடுமைகளை செய்தார். எவ்வளவு அவர்கள் மனதிலே ஆத்திரம் அடங்க வேண்டும் அதுபோன்று மகனை அடித்து துன்புறுத்தினார், மகனை வேதனைப்படுத்தினார். எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அவர் அதை விட்டு மாறவில்லை. மீண்டும் அவருக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது. உடனே தன்னுடைய மகனை நாமல் விட்டுவிடக்கூடாது என்று அவருடைய காலில் தான் விலங்கிட்டு இன்னும் ஒரு தனியான அறையில் தான் அவர்களை பூட்டி வைத்து பாதுகாப்பான முறையில் தான் என் மகனை வைத்து பாதுகாத்து வந்திடுவார். பாலரான மகனாரையும் சல்மான் என்ற சஹாபியை ஒரு தந்தை மகனுக்கு எவ்வளவு கொடுமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்து மகனை தண்டித்து கண்டித்து தனியான ஒரு இடத்தில் தானே வைத்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் சல்மான் அவர்கள் அந்த யகூதிகளிடத்திலே சொன்னார்கள், அதாவது சிரியா நாட்டிலிருந்து வியாபாரிகள் யாரேனும் வந்தால், ஒட்டக வியாபாரிகள் வந்தால் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அதுபோன்று சிரியா நாட்டிலிருந்து வியாபார வர்த்தக கூட்டங்கள் அந்த ஊருக்கு வந்து வியாபாரங்களை விற்றுவிட்டு திரும்பக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் சல்மான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் இன்ன விதமாக வியாபாரிகள் வந்து திரும்பி சிரியாவுக்கு போகிறார்கள் என்று. இதை சொன்ன உடனே சல்மான் தன்னுடைய உற்றத்தார்கள் சுற்றத்தார்களை மறந்தார்கள், பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை இழந்தார்கள். இன்னும் ஆகவே அந்த ஒட்டக கூட்டங்களோடு சேர்ந்து சல்மான் பாரிஸ் அவர்கள் சிரியா நாட்டிற்கே வருகின்றார்கள். அப்படி சிரியா நாட்டிற்கு வந்து அந்த நாட்டிலே மூன்றாவது வேதத்தை சார்ந்த பாதிரியார், அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பாதிரியார் அவர்களிடத்திலே வந்து அணுகுகின்றார்கள், அவர்களை வந்து சந்தித்து கேட்கின்றார்கள், பெரியார் அவர்களே உங்களுடைய மதமும்
உங்களுடைய மார்க்கமும் உங்களுடைய வணக்கமும் என்னுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது. ஆகையினால் நான் உங்களுடைய மதத்தை சேர்ந்து விட்டேன். உங்களுடைய மதத்தின் உண்டான ஆழமான கருத்துக்களையும் அதனுடைய தெளிவான வசனங்களையும் வணக்க வழிபாடுகளையும் நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று சல்மான் பாரிசி கேட்கின்றார்கள். அப்படி கேட்கும் பொழுது அந்த மதபாதிரியார் அந்த பெரியார் அவர்கள் அதுபோன்று சல்மான் அவர்களுக்கு தகுந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்து தன்னோடு தான் வைத்து அவர்களுக்கும் அந்த கிறிஸ்தவ மதத்தில் உண்டான வேதங்களையும் ஆகம நூல்களையும் அதில் உண்டான சகல விதமாவுடைய தத்துவங்களை பற்றியும் சல்மான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களும் அதுபோன்று பயின்று வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதிரியாரோ ஆனால் வணக்க வழிபாடுகளில் மிகச் சிறந்தவர். ஆனால் சொல்லொன்று செயலொன்று உள்ளொன்று புறம் ஒன்று இப்படி அந்த மக்கள் மத்தியில் நேர்மையை பற்றி சொல்லுவார், தர்மத்தை பற்றி சொல்லுவார், இன்னும் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் அதே நேரத்தில் அந்த மக்கள் எல்லாம் அவர்கள் மீது ரொம்ப பக்தி வைத்திருந்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள். அது கொண்டு வேண்டுமான அதாவது அன்பளிப்புகளை அவர்களுக்கு பணங்காசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதையெல்லாம் அந்த பாதிரியாராக கூடியவர்கள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதாக சொல்லி அந்த பொற்காசுகளையும் பணங்காசுகளையும் ஒரு பாழான இருட்டறைக்குள்ள ஏழு பானைகளில் அந்த பொருள்களை சேமித்து வைத்திருந்தார். இது சல்மான் அவர்களுக்கு தெரியும். ஆகவே அப்படி இருக்கும்போது இந்த பாதிரியார் அவர்களுக்கு உடல்நலம் குறைந்து மரணப்படுக்கையில் கிடக்கின்றார். அப்படி கிடக்கும் போது சல்மான் பாரிசி பார்க்கின்றார்கள், ஆகா இந்த பாதிரியார் இறந்து விடுவார் போல தெரிகிறது என்று. அதுபோன்று அந்த பாதிரியார் மரணமடைந்து விடுகின்றார். மரணமடைந்த உடனே அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாரும் வந்து கூடி அந்த மத பாதிரியாரை பார்த்து அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி கிரிகைகளை செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் கூடியிருக்கும் போது சல்மான் சொன்னார்கள், அதாவது பெரியோர்களே ஜனங்களே, நீங்கள் இந்த பாதிரியாரை ரொம்ப நல்லவர், உயர்ந்தவர், ரொம்ப உண்மையாளர் என்பதாக கருதி இருக்கின்றீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த பாதிரியார் உண்மையிலேயே அவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய இன்னும் அதாவது அவர் உள்ளத்தை சொல்லு ஒன்று அவருடைய செயல் ஒன்று, பார்வைக்குத்தான் இவர் நல்ல மனிதரை போன்றிருக்கின்றாரே அல்லாது இவர் பசுத்தோல் போற்றிய புலி. ஆகையினால் நீங்கள் கொடுத்த செல்வங்களையும் நீங்கள் குணம் கொடுத்த பணங்காசுகளையும் பொன்களையும் ஏழு பானைகளிலே போட்டு நிரப்பி வைத்திருக்கின்றார், இதோ பாருங்கள் என்று அந்த பாழான இருட்டறைக்குள் இருக்க வேண்டிய பொற்காசுகளை கொண்டு வந்து எடுத்து கொடுத்தார்கள். இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாம் அந்த பாதிரி மீது ரொம்ப வெறுப்புத்தார்கள், ரொம்ப மனதிலே சங்கடமடைந்தார்கள். இப்பேர் கொண்டு ஒரு செயல்படைத்தவரா என்று உடனே அவரை எடுத்துக்கொண்டு போய் சிலுவையிலே தொங்க விட்டு அவர்களை கல்லால் அடித்தார்களாம். இப்படி ஒரு கொடுமையை செய்து முடித்ததின் பின்பு மீண்டும் அந்த இடத்திற்கு ஒரு ஆள் வேண்டுமே, அதாவது வணக்க வழிபாடுகளுக்கு பாதிரியார் வேண்டுமே என்று இன்னொரு பெரியார் அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்திற்கு நியமித்தார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட அந்த பெரியாரும் ரொம்ப நல்லவர், ரொம்ப மார்க்காதவர், அவங்களுடைய மதத்தை பற்றி நல்ல விதமாக உணர்ந்து வழிபாடாக உடையவர்கள். அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் சல்மான் அவர்களும் அவரோடு இருந்து அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய நாளையில் அதுபோன்ற அந்த பெரியார் அவர்களுக்கும் மரணத்துடைய நேரம் வந்து விட்டது. மரணத்துடைய பிடியிலே இருக்கும் போது சல்மான் கேட்கின்றார்கள், பெரியார் அவர்களே, நான் எவ்வளவோ மனதில ஒரு நேர்மையான ஒரு எண்ணத்தை எண்ணி வந்தேன், வந்த இடத்தில் நீங்களும் மரணத்துடைய பிடியில் இருக்கின்றீர்களே, எனக்கு இன்னும் இதைவிட நேர்வழி காட்டக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள், நான் யாரிடத்தில் செல்வேன் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதிரியார் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அப்பா மகனே ஒன்றுக்கும் நீயும் இங்கு வருந்த வேண்டாம், உண்மையான செய்தி ஒன்று
சொல்லுகின்றேன். அங்கு சென்று இருப்பாயானால் நீயும் இதைவிட மேலான தத்துவத்தை உணர்ந்திடுவாய் என்று உகப்பாக சொல்லிடுவார் பாதிரியார். மரணப்படுக்கையில் கிடக்கின்ற அந்த பாதிரியார் சல்மான் பாரிசி அதிகரித்து சொன்னார், அன்பு மகனே கவலைப்படாதே, மனதிலே கலக்க வேண்டாம், நான் ஒரு இடம் சொல்லுகின்றேன், நீ அங்கு செல்வாயானால் உனக்கு இதைவிட ஒரு நல்ல உயர்ந்த ஒரு நிலை உனக்கு கிடைக்கும் என்று அந்த பெரியார் சொன்னார். நான் எங்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். மூசல் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போ, அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார், அவருக்கு அவர் உனக்கு நல்ல மார்க்கத்தை பெற்று சொல்லி தருவார் என்று சொல்ல, அதுபோன்று அந்த பெரியாருடைய சொல் கேட்டு சல்மான் பாரிசி சிரியாவை விட்டு மூசல் நகரத்துக்கு சென்றார்கள். அங்கேயும் அதுபோல் அந்த பெரியார் இடத்திற்கு சென்றதும் பெரியார்களுடைய இடத்திலே வந்த ஒரு நிலையை பெற்று சொன்னதும் அவர்கள் அன்போடு அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய சிஷியராக அவர்களுடைய இன்னும் மாணாக்கராக ஏற்று அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் மார்க்கத்தில் உண்டான சம்பவங்களையும் பற்றி சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அவருக்கும் வயது அதிகமாகி நோய்வாய்ப்பட்டு அவரும் மரணப்பிடியிலே கிடக்கின்றார்கள். அப்படி கிடக்கும் போது அந்த பெரியாரிடத்திலும் கேட்கின்றார், பெரியார் அவர்களே, நான் இன்ன விதமாக சிரியாவை விட்டு மூசல் வந்தேன், இங்கே நீங்களும் மரணத்துடைய நிலையில் இருக்கின்றீர்கள், நான் எங்கு போவேன், எனக்கு எப்படி ஆதரவு உண்டு, இந்த மார்க்கத்தினுடைய இன்னும் படிக்க வேண்டிய தெரிய வேண்டிய காரியங்களை நான் எப்படி தெரிந்து கொள்வேன் என்று சொல்லும்போது அந்த பெரியார் சொன்னார், மகனே, இப்ப யாரும் இந்த உலகத்தில் நல்லவங்களாக எனக்கு தெரியவில்லை, அப்படி இருப்பதனால நான் இன்னொரு இடம் சொல்லுகின்றேன், நீ அங்க போ, அங்கு உனக்கு நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்ல, அதாவது எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கேட்கும் போது நசீபையின் என்று சொல்லக்கூடிய ஊருக்கு செல், அங்கு ஒரு பெரியார் இருக்கின்றார், உண்மையிலே அவர்கள் உனக்கு நல்ல தத்துவங்களை பற்றி சொல்லி தருவார் என்று சொல்ல, அது போன்று அது கேட்ட சல்மான் பாரிஸ் அவர்கள் மனதிலே ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் அந்த நாடு தேடி வருகின்றார். அந்த நசீபையின் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு வந்ததும் அதே போன்று அந்த நாட்டிற்கு அவங்களுடைய மதத்திற்கு பெரியாராக இருக்கக்கூடிய, அதாவது இயேசு மதத்திற்கு கிறிஸ்தவ மதத்திற்கு பெரியாராக இருக்க வேண்டிய ஒரு பாதிரியாரிடத்திலே வந்து அவர்கள் சேருகின்றார்கள். அந்த நசீபையின்ல அப்படி வந்து சேர்ந்ததும் அவர் வந்த ஒரு நோக்கத்தை பற்றி சொன்னதும் அந்த பெரியார்கள் அன்போடு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்ல பல உபதேசங்களை பற்றி சொல்லி கொடுத்து வரவேண்டிய காலத்தில் அவர்களுக்கும் ரொம்ப நோய்வாய் ஏற்பட்டு அவர்களும் மரணத்தினுடைய ஒரு பிடியிலே சிக்குண்டு விட்டார்கள். அதே நேரத்தில் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக வருத்தப்பட்டவர்களாக சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, சிரியா சென்றேன், மூசல் சென்றேன், நசீபையின் என்று சொல்லக்கூடிய இப்போ எங்கு வந்திருக்கின்றேன், நான் இப்படி பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கின்றேன், ஆனாலும் எனக்கு உண்மையான நிலைப்பாடான தரிபாடான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கவில்லை, அதற்கு நீங்கள் நல்ல ஒரு வழியை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுடுவார் சல்மான் பாரிஸ் அவர்கள். மார்க்கத்தின் பெரியோர்களே, எனக்கு மார்க்கம் ஒன்று சொல்ல பெரியார் இடத்திலே கேட்கும் போது அப்போ அந்த பெரியார் சொல்லுகின்றார், அருமை மகனே,
நீ மனதிலே வருத்தப்பட வேண்டாம். இப்பொழுது நம்முடைய நாட்டிலே இந்த மூன்றாவது வேதத்தினுடைய பைபிள் இருக்கின்றது. இதை அவரவர்களுடைய மனதிற்கு ஏற்ற முறையில் இந்த பைபிளை திருத்தி விட்டார்கள், திருத்தி எழுதி கொண்டார்கள். அவரவர்களுடைய ஒரு நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மதங்கள் மாற்றப்பட்டு விட்டது. ஆகையினால் இப்போ நல்லவர்கள் யாரும் இருப்பது ரொம்ப அரிதாக இருக்கின்றது. ஆகையினால் நான் உனக்கு ஒரு மார்க்கம் சொல்லுகின்றேன், நீ அதை உன்னுடைய மனதிலே வைத்துக்கொள். நீ இங்கிருந்து சிரியா என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல். அப்படி அங்கே போகும்போது, அதாவது இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் இருக்கின்றதே ஏக தெய்வ கொள்கை, இறைவன் ஒருவன் தான், அவன்தான் வணக்கத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய முறையில் அந்த மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நாள் ஒன்று பின்னால் இருக்கின்றது. அதற்கு ஒரு நபி பின்னாலே வர இருக்கின்றார். அதனால் நீ சிரியா செல்லும் பொழுது அங்கு ஈச்சும் புதர்கள் அதிகமாக இருக்கும். அப்படி அந்த இரு ஈச்சம் புதர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் எழுந்திருப்பார். அவர் அந்த கூட்டத்தை விட்டு மறு புதருக்குள் போகும்போது ஏகபோகமான மக்கள் கூடியிருப்பார்கள். ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்திற்கு அவர் திரும்பி போவதற்கு ஓராண்டு காலமாகும். ஆகையினால் அந்த மனிதரை நீ சந்தித்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மதப்பெரியார் அவர்கள், அந்த பாதிரியார் அவர்கள் சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சாந்தமாக சொன்னார்கள். அது கேட்டதும் சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி, நமக்கு இதில் நின்று ஒரு நேர்வழி கிடைக்கும் என்பதாக அந்த நாட்டையும் விட்டு அவர்கள் அதுபோன்று நேர்வழி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் இரவு பகலாக தன்னந்தனியாக வழி நடந்து வந்திடுவாள் வல்லோனுடைய கிருபையினால். நேர்வழியை பெறுவதற்கு அவர்கள் நீண்ட தூரம் வழி நடந்தார். இவ்விதமாக சல்மான் பாரிசி அவர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்ற ஒரு நீண்ட எண்ணத்தோடு அவர்கள் நீண்ட தூரத்தினுடைய பிரயாணத்தை கடந்தார்கள். வரவேண்டிய வழியிலே எவ்வளவோ பல துன்பங்களையும் அல்லல்களையும் பொருட்படுத்தாது பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் நடந்து நடந்து கடைசியாக அவர்கள் சொன்னதை போன்று அந்த சிரியா நாட்டினுடைய எல்லை அடைகின்றார்கள். அதுபோன்று அவர்கள் சொன்ன அந்த பெரியாரை காண வேண்டுமே என்று அவர்கள் அந்த ஈச்சம்புதர்களைத்தான் தேடி வரும்போது அதுபோன்ற ஒரு இடத்தில்தான் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்னதை போன்று அந்த பெரியார் அவர்கள் அந்த ஒரு ஈச்சம் புதரில் நின்றும் மறும் புதருக்குள் செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. சல்மானால் அந்த கூட்டத்தை கடந்து அந்த பெரியாரை சந்திக்க முடியவில்லை. ஆகவே அந்த பெரியாரும் அந்த புதருக்குள் போய்விட்டார். நுழைந்தவுடனே அவங்களுடைய முகம் அவர்களுக்கு தெரியவில்லை. அதையும் அவர்கள் முண்டியடித்து பின்தொடர்ந்து சென்ற சல்மான் அவர்கள் அந்த பெரியார்களுடைய தோளை பிடித்து கொண்டார்கள். தோளை பிடித்ததும் பெரியார் திரும்புகின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அப்படி கேட்கும் பொழுது சல்மான் சொல்லுகின்றார்கள், எனக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தில் ஏக தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான ஒரு வழியை நான் அடைய வேண்டும், அதற்கு நீங்கள் மார்க்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த பெரியார் சொன்னார்கள், அதை பற்றி இப்ப யாரும் கேட்பார் இல்லை, ஆகையினால அதற்குரிய ஒரு காலம் வந்துவிட்டது, நாளும் வந்துவிட்டது. ஆகையினால் நீ, அதாவது மலை குன்றுகளும் ஈச்ச மரங்களும் அடர்ந்திருக்கின்ற அந்த நாட்டுக்கு செல்வாயானால் அங்கு இந்த இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை, அந்த ஏக தெய்வ கொள்கையை பரப்பக்கூடிய அந்த உண்மையான மனிதரை நீ கண்டுகொள்வாய் என்று
அந்த பெரியார் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த பாதிரியார் சொன்னார்களே, நீ இந்த விதமாக போகும்போது நீ பார்க்கக்கூடிய அந்த பெரியாரை கண்டு காணப்போது அவங்க சொல்வதற்கு முன்னால அந்த பெரியார் அவர்களுக்கு ஒரு போதனை சொல்லியிருந்தார்கள். யாருக்கு? சல்மான் அவர்களுக்கு. நீ செல்லக்கூடிய அந்த பாதையில் அது போன்று ஒருவரை நீ சந்தித்தால் அவருக்கு நீ முதன் முதலாக சந்திக்கின்ற பொழுது சதகாவாக கொண்டு போய் ஒரு பொருளை கொடுப்பாயானால் அதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீ ஹதியாவாக கொண்டு போய் கொடுத்தால் அந்த பொருளை அவர்கள் சாப்பிடுவார்கள். மூன்றாவதாக அவர்களுடைய இரு தோள்களுக்கு மத்தியில நபி என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருக்கும். ஹாத்தமுன் நபி, முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இந்த மூன்று அடையாளங்களை கொண்டவர்தான் நீ தேடி செல்லக்கூடிய உண்மையான மார்க்கத்துக்குரியவர் என்று அந்த பாதிரியார் சல்மான் அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இந்த புதரிலே சந்தித்த அந்த பெரியாரும் சொன்னார்கள். இதை கேட்டவுடனே சல்மான் பாரிசிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துவிட்டது. அப்படியானால் அது போன்ற அந்த அந்த பெரியார் அவர்களை நாம் எப்போம் பார்ப்போம், எப்போம் காண்போம் என்பதாக சல்மான் பாரிசி இடத்துல இவர்கள் மூன்றாவது முறையாக வந்து சந்தித்த அந்த பாதிரியாரிடத்தில் இருக்கும்போது இவர்களுக்கு நிறைய காசு பணங்கள் கிடைத்தது. அதை கொண்டு ஆடு மாடு ஒட்டகங்களை நிறைய வாங்கி கொண்டார்கள். அந்த ஒட்டகங்களையும் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு அதுபோன்று அந்த பெரியார் சொன்ன மூன்று அடையாளங்களை கொண்ட அந்த பெரியாரை நாம் சந்திக்க வேண்டுமே என்று எண்ணி வரும்போது, அதாவது அமோரியாவில் இருந்து அரபியாவுக்கு போக வேண்டிய ஒரு வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தார்களை சந்தித்த உடனே சல்மான் பாரிசி சொன்னார்கள், வியாபார கூட்டத்தார்களே, என்னுடைய ஒட்டகம் ஆடு மாடுகளை எல்லாம் நான் உங்களுக்கு இனாமாக தருகிறேன். இதை நீங்கள் வாங்கி கொண்டு என்னை நீங்கள் அழைத்து, அதாவது மக்கமா நதி மதினமா நகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு என்னை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அந்த வியாபார கூட்டத்தார்களும் அதற்கு சம்மதித்து சல்மான் பாரிசியும் ஒன்றாகத்தானே அழைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டுத்தானே பிரயாணப்பட்டு நடந்து வாரும் நேரம் அதில் நல்லதொரு ஷஹாபியாரை வர்த்தக கூட்டத்தார்கள் அவர்கள் மனதிலே எண்ணம் கொண்டார். இவ்விதமாக அந்த சல்மான் பாரிசியை ஒன்றாக அழைத்துக் கொண்டு வரும்போது அந்த வியாபார கூட்டத்தார்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறந்தது. என்ன எண்ணம் பிறந்தது? நமக்கு வேண்டிய ஆடு மாடு ஒட்டகங்களை தந்துவிட்டார். அதுலேயும் இவர் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல அழகான வாலிபத்துடைய வயதாக இருக்கின்றார். ஆகையினால் இவரை நாம் என்ன செய்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு வந்த அந்த வர்த்தக கூட்டம் வாதில் குரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேருகின்றார்கள். சேர்ந்து அங்கு தங்கி இருக்கும் போது இந்த வியாபார கூட்டத்தார்கள் வாக்குறுதியை தானே இழந்து சொன்ன சொல்லை அவர்கள் மறந்து சொன்ன சொல்லுக்கு மாறாக இந்த சல்மான் பாரிசி அவர்களை அந்த வாதில் குரா என்று சொல்லப்பட்ட ஒரு ஊரில் ஒரு யூதனிடத்தில் சல்மான் பாரிசியை அடிமையாக விற்றுவிட்டார்கள். அப்படி அடிமையாக விற்றதும் அந்த யூதனாக கூடியவன் அவர்களை வாங்கி கொண்டு போய் அவர்களை அடிமையாக்கி கொண்டான். இதை நினைத்த சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்படுகின்றார், வருந்துகின்றார். நாமளோ? நம்மளுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும், உண்மையான ஒரு மார்க்கத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வர வேண்டிய இடத்துல இந்த வியாபார கூட்டத்தார்கள்
வாக்குறுதி அடைந்து சொன்ன சொல்லுக்கு மாறான முறையிலே நம்மளை கொண்டு வந்து இந்த யூதனிடத்திலே அடிமையாக விற்று விட்டார்களே, அதுலேயும் அரபு நாட்டிலே அடிமை என்று சொன்னால் ரொம்ப ஒரு இழிவான நிலை, அப்பெயர்கூத்து நிலைக்கு நம்மளை ஆளாக்கி விட்டார்களே, நாம் என்ன செய்வது என்று சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் எழும்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். நாம் என்ன செய்வது, இவனை விட்டு நாம் எப்படி தப்பிப்பது, இவனை விட்டு நாம் எப்படி விடுதலை பெறுவது என்று எண்ணாத எண்ணம் எல்லாம் அவர்கள் எண்ணி எண்ணி வாரிந்திடுவார். அவர்கள் மனதில் வாரிந்திடுவார், வேதனைகள் அடைந்திடுவார். அடிமையாக விட்டு விட்டார் என்று அவர் மனதிலே எண்ணிடுவார். என்ன செய்வோ அது செய்வோம் என்று எண்ணி எண்ணி அழிவிடுவார். இவ்வாறு சல்மான் பாரிசி அடிமையாக விற்கப்பட்ட அந்த யூதனிடத்திலே இருந்து ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள், மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது இந்த யூதனுடைய சிறிய தகப்பனாருடைய மகன் ஒருவன் அங்கு வருகின்றான். அப்படி வந்ததும் இந்த சல்மான் பாரிசியை பார்த்த அவன் சொல்லுகின்றான், பெரியார் அவர்களே, இந்த வாலிபனை நீங்கள் எனக்கு அடிமையாக தர வேண்டும் என்று கேட்கின்றான். அவன் குறைசா கூட்டத்தை சேர்ந்தவன், அதிலேயும் குறிப்பாக அவன் மதினாவில் வசிப்பவன். அப்படி இருப்பதினால் சல்மான் பாரிசி அவர்களை அடிமையாக வாங்கி அவன் மதினாவுக்கே கொண்டு வந்து விட்டார். அப்படி மதினாவுக்கு கொண்டு வந்து அவனுடைய அடிமையாகத்தான் நினைத்து அவர்களை பராமரித்து வரவே, அதே நேரத்தில் அந்த பொருளை நம்முடைய நாயகம் அவர்கள் உண்ணவில்லை, அவர் கொடுத்த பொருளை அவர்கள் திங்கவில்லை. இதை பார்த்தார் சல்மான் பாரிசி. அந்த பெரியார் சொன்னார்களே, சரியாக இருக்கின்ற, நாம் கொடுத்தது சதக்காவுடைய பொருள், நபிமார்கள் சதக்காவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள், ஆகையினால் அப்ப அந்த பெரியார் சொன்னது உண்மை என்று மனதிலே வைத்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அவர்கள் பிரிந்து விட்டார்கள், அவருடைய இடத்துக்கு சென்று விட்டார்கள். அதன் பின்பு நம்முடைய அருமநாயகம் அவர்கள் தோழர்களோடு சேர்ந்து மீண்டும் மதினாவுக்கு வந்தார்கள். மதினாவுக்கு வந்தவுடனே அதுபோன்று ஒரு நாள் அன்று அந்த சல்மான் பாரிசி அவர்களுடைய மனதில் தான் ரொம்ப சங்கடப்படுகின்றார், வேதனைப்படுகின்றார். இந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார்களே, இனி நாம் அவர்களை எப்போ எந்த நேரத்தில் போய் பார்க்க போகிறோம் என்று மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக கண்ணீர் விட்டவர்களாகத்தான் சொல்லுகின்றாய், எங்கே தேடுவேன் நபி, நான் எங்கே தேடுவேன், இந்த உலகம் புகழும் முத்தமர் நபியே, எங்கே தேடுவேன் நபியை, நான் எங்கே தேடுவேன். கொலமையில் வடிவான கம்பீரா, கோமான் குலத்தில் வந்த சீமான் முஹம்மது, எங்கே தேடுவேன் நபி, நான் எங்கே தேடுவேன். மாநில போட்டிடும் அழகுனால மாசு வழியில் வல்றாடி நிலம்பு
ஓட்டிடும் மத குருநாதா மாஷர் வழியில் மன்றாடிடும் நீதா தீனுக்கும் அதிபதியாகிய வேதா தீனுக்கும் அதிபதியாகிய வேதா புகழும் மக்கா முகம்மது எங்கே தேடுவேன் நபி நான் எங்கே தேடுவேன். இவ்வாறு சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக நபியை தேடுகின்றார்கள். அப்படி சில நாள் கழிந்ததின் பின்பு சல்மான் ஃபாரிசி அவர்கள் மனதில் நினைக்கின்றார்கள், அந்த பெரியார் சொன்ன முதல் அடையாளமாக நபி தூதர்களுக்குள்ள அடையாளமாக அவர்கள் சதகாவுனுடைய பொருளை அவர்கள் சாப்பிடவில்லை. நபிமார்கள் சதகாவுடைய பொருளை சாப்பிட மாட்டார்கள். ஆகையினால் இரண்டாவதாக சொன்ன அடையாளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சல்மான் ஃபாரிசி அவர்கள் மீண்டும், அதுபோன்று நம்முடைய அருமை நபி அவர்கள் மதீனாவில் தானே வந்து தங்கி இருக்கும் போது அபீ சல்மான் இன்னும் வேண்டுமான சில தின்னக்கூடிய பொருள்களை தான் எடுத்துக்கொண்டு வள்ளல் முஹம்மதுவை நாடியே வந்தார். வரிசை பொருந்தியதோர் சல்மானுமே நபி இருக்கும் இடம் அறிந்து சல்மானும் வந்திடுவார். அதுபோன்று சல்மான் அவர்கள் மதினாவுக்குள் வந்து தேடி அருமை நபி அவர்கள் இருக்கின்ற இடம் சென்றார். சென்ற அந்த சல்மான் நம்முடைய திருமேனி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற சிறப்பையும் இருக்கின்ற ஒரு பேரழகையும் கண்ட அந்த சல்மான் மனம் சந்தோஷமாகி அகமகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து அருமநாயகத்துடைய முன்பதாகத்தானே சென்று அவர்கள் சலாம் சொல்லி சொல்லுகின்றார்கள். ஆதிதன் தூதே அஹ்மதே யா ரசூலே, ஆதிதன் நபியே அஹ்மதி நபியே, ஜோதிதன் நபியே சுடர்வழி நபியே, நீதிதன் நபியே நேர்மிசர் நபியே என்று அருகினில் சென்றிருவார். சஹாபி அவர்கள் அன்போடு அருகிலே சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லி மரியாதை செய்து சொன்னார்கள், அன்று நான் தந்த பொருளை நீங்கள் உண்ணவில்லை, அது சதகாவுடைய பொருளாக கொடுத்ததினால் நீங்கள் அதை சாப்பிடவில்லை, ஆகையினால் இன்று நான் அதுபோன்று என்னுடைய தகுதிக்கு முடிந்தவரை நான் உங்களுக்கு சில பொருள்களை கொண்டு வந்திருக்கின்றேன், இதை நான் ஹதியாவாக தருகிறேன், இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி அந்த சல்மான் ஃபாரிசி அவர்கள் கொடுத்த அந்த பொருளை, ஹதியாவாக கொடுத்த அந்த பொருளை மனம் வந்து வாங்கினார்கள், மற்றவர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அந்த சல்மான் ஃபாரிசி கொடுத்த அந்த உணவை அந்த பண்டத்தை அவர்களும் உண்டு பசியாரி மனம் மகிழ்ந்தார்கள். அது கண்ட சல்மானுக்கு மனம் பூரித்தது. அந்த பெரியார் சொன்ன இரண்டாவது அடையாளம் நிறைவேறிவிட்டது. ஹதியாவாக கொடுத்தால் அதை உண்ணுவார்கள், சதக்காவாக கொடுத்தால் அதை சாப்பிட மாட்டார்கள் என்று அந்த பெரியார் சொன்னார். சரியாக இருக்கிறது, இது நபிமார்களுக்கு உள்ள அடையாளங்களில் இது இரண்டாவது அடையாளம் என்று மனதிலே பூரிப்படைந்தார். இப்படி சல்மான் ஃபாரிசி மீண்டும்
அந்த இடத்தை விட்டுத்தான் திரும்பி தன்னுடைய எஜமானுடைய இடத்துக்கு வந்து விட்டார்கள். வந்து அது போன்றிருக்கும் போது இன்னும் நாம் அந்த மூன்றாவது அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று மனதிலே நினைக்கின்றார். இதற்கிடையில் நீண்ட நாள் கழிகின்றது. அதுபோன்று ஒரு நாள் சல்மான் பாரிசி அதையும் நாம் பார்க்க வேண்டும் என்று ரொம்ப அவளோடு மீண்டும் திரும்பி மதினாவுக்கு வருகின்றார். அப்படி வர வேண்டிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் ஒரு ஜனாசா மையத்துடைய ஒரு ஜனாசாவாக கூடியது போய்கொண்டிருக்கின்றது, ஊர்வலமாக போய்கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த ஜனாசாவோடு நாயகமும் ஒன்றா போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போகும்போது அவங்க இடத்துல இரண்டு போர்வை இருக்கின்றது. ஒரு போர்வையை உடுத்திருக்கின்றார்கள், ஒரு போர்வையை போர்த்திருக்கின்றார்கள். இப்படி போகக்கூடிய காட்சியை இந்த சல்மான் பாரிசியும் பார்க்கின்றார். பார்த்தவர்கள் அவர்களும் அது போன்று பின்தொடர்ந்து சென்றார்கள். சென்று அந்த இறுதி கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு என் பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு இந்த சல்மான் பாரிசி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அருமை நபி அவர்கள் போர்த்திருக்கின்ற புதர்ப்பை தான் எடுத்து பிரித்து அப்படி அவர்கள் போர்த்தக்கூடிய நேரத்தில் எதிர்பார்த்து இந்த சல்மான் பாரிசி இரு தோள்களுக்கு மத்தியிலே நுபுவத் என்று சொல்லக்கூடிய ஹாத்தமு நபி என்று சொல்லக்கூடிய அந்த முத்திரை பதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார்களே, அந்த முத்திரையை பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சல்மான் பாரிசி நபி அவர்கள் புதர்ப்பை எடுத்து போர்த்தக்கூடிய நேரத்தில் அந்த முத்திரையை கண்ணாலே கண்டேடுவார் மனது மகிழ்ந்திடுவார். முத்திரையை பார்த்ததுடன் மனது மகிழ்ந்திடுவார். நபியினுடைய முத்திரையை பார்த்தார் சஹாபி. ஓடி ஓடி சென்றார். ஓடி சென்று உடனே அப்படியே நாயகத்தை தான் பிடித்து அந்த முத்திரையினுடைய நுபுவத்தில் தான் முத்தி முகர்ந்து அவங்களுடைய கரம் பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிடுவார், ஈமானும் கொண்டிடுவார். கொண்டிடுவார் இஸ்லாத்தில் சேர்ந்திடுவார். உறுதியான கலிமா தன்னை அவர்கள் உள்ளத்தில் நிறுத்திடுவார். சஹாபி அவர்கள் அவங்களுடைய கையை பிடித்து கண்ணிலே வைத்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திரு கலிமாவை தானே ஓதி நீண்ட நாள் அவங்களுடைய உள்ளத்திலே தேக்கி இருந்த நீண்ட நாள் அவர்களுடைய உள்ளத்திலே அதாவது பொதித்து வைத்திருந்த அந்த மாபெரும் அந்த உண்மையான ஒரு விசுவாசம் வெளிப்பட்டு விட்டது. அரும நாயகத்தினுடைய திரு கரத்தை பிடித்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கும் என்று வாக்கு மனம் ஒன்றுபட்டு உறுதியாக அவங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தேக்கிக் கொண்டார்கள், ஈமானை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். இந்த நிலையிலே சஹாபி அவர்கள் மனதிலே சந்தோஷப்படுகின்றார். இப்படி நாயகத்துடைய இடத்தில் ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களால் அதாவது பகிரங்கமான முறையிலே ஈமான் கொண்டு விட்டோம் என்று தெரிந்தால் அந்த எஜமான் அதாவது நாம் அடிமையாக இருக்கின்றோமே அந்த எஜமான் நம்மளுக்கு பெரிய தொல்லை கொடுப்பானே, அதனால் நம்மளுக்கு பெரிய இன்னல் ஏற்படுமே என்று பயந்தவர்களாக இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பகிரங்கமாக செய்வதற்கு மனதிலே ரொம்ப கஷ்டத்தோடு மீண்டும் நாயகத்திடத்தில் நின்று திரும்பி செல்லுகின்றார். அப்படி சென்றவர் அந்த எஜமானுடைய இடத்தில் அடிமையாக அல்லவா இருக்கின்றார்கள். அடிமை வாழ்வில் அவர்கள் என்ன செய்ய முடியும்?
தான் எதேச்சதிகாரமாக அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்ய முடியுமா, அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்ய முடியுமா? ஆனால் அவனும் இஸ்லாத்துக்கு மாறுபட்டவன், யூதன். இந்த உண்மை தெரிந்தால் நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுப்பானோ என்று ரொம்ப வேதனைப்படுகின்றார், விசாரப்படுகின்றார். இந்த நிலையிலே இருக்கும் போது நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்ததும் மதினாவாசிகள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல ஆதரவளித்து அவர்களுக்கு வேண்டிய இன்னும் சௌகரியங்களையும் செய்து கொடுத்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் இணைந்தவர்களாக இருக்கும் போது மக்காவில் உள்ள குஃபார்கள், மக்காவில் உண்டான அந்த குரஷி காபர்கள் மீண்டும் எப்படியும் இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை அழிக்க வேணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்களை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று வேண்டுமான படைகளை திரட்டி கொண்டு வந்து முதலாவது யுத்தமாக பதர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து சண்டையிட்டார்கள். அப்படி பதர் படைக்களத்திலே வந்து சண்டையிடக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய இடத்தில் இருந்தவர்கள் 313 பேர்கள். ஆனால் அதே நேரத்தில் எதிரியினுடைய படையோர்களோ ஏராளமான பேர்கள். அப்படி இருக்கின்ற அந்த கூட்டத்தில் குறைந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய இடத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை கொண்டு, வலிமை கொண்டு, அருமநாயகத்தினுடைய உதவியை கொண்டு அந்த பதிலில் இவங்களுக்கு வெற்றி கிடைத்தது. அந்த வந்தவர்கள் எல்லாம், அந்த யுத்தத்துக்கு வந்த எதிரிகள் எல்லாம் சின்னாபினமாக்கப்பட்டு அவங்கள் சென்று விட்டார்கள். பதிலிலே வெற்றி கண்டு அருமநாயகன் திரும்பினார்கள். இரண்டாவது யுத்தமாக உஹத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சண்டை நடந்தது. அந்த உஹதிலேயும் சஹாபாக்களுக்கு, அதாவது முதல் முதலாக அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது பதிலிலே தான், இரண்டாவதாக அவர்களுக்கு அதாவது நிறுத்திய இடங்களிலே நிற்காதபடி சஹாபாக்கள் வந்ததினால அதில் நாயகத்துக்கு பல்லும் உடைந்தது. இப்படி பல தொல்லைகள் ஏற்பட்டு, இப்படி இரண்டு போர்களில் இந்த சல்மான் ஃபாரிஸ் இருக்கும் போதே ரெண்டு சண்டை நடந்தது. இந்த சண்டையில் அவர்கள் வந்து பங்கு கொள்வதற்கு முடியவில்லை, நடக்கவில்லை. அதனால் அவருடைய மனதில் நினைக்கின்றார், ஆஹா, இது போன்ற ஒரு யுத்தத்தில், இது போன்ற ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு நேரான ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லையே என்று ரொம்ப வருந்தியவர்களாக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது இப்படி ரெண்டு யுத்தம் நடந்தது. சல்மான் ஃபாரிசி மீண்டும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடத்திற்கு வந்ததும் அப்பொழுது சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், சல்மானே, நாயகம் சொன்னார்கள், சல்மானே, அதாவது நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்களே, இந்த அடிமையை விட்டு நீங்கள் நீங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய எஜமானிடத்திலே கேளுங்கள், அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்று வந்து சொல்லுங்கள் என்று நாயகம் சொல்லி அனுப்பினார்கள். அதை கேட்டு அந்த சல்மான் தன்னுடைய எஜமான இடத்துக்கு செல்லுகின்றார்கள். சென்று அந்த யூதனிடத்திலே கேட்கின்றார்கள், நான் விடுதலை பெற வேண்டும், இந்த அடிமைத்தலையை விட்டு நான் விடுதலையாக வேண்டும், அதற்கு ஏதாகிலும் வழி உண்டுமா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த யூதன் சல்மான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், நீ விடுதலை பெற வேண்டுமேயானால், நீ விடுதலை பற்றி நீ உன்னுடைய சுய இச்சையாக நீ செல்ல வேண்டுமேயானால் நான் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு சொல்லிவிடுவான். யூதனான சொல்லும் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பயானால் விடுதலை கொடுத்திடுவேன், விடுவித்து விட்டிடுவேன், சல்மான் பாரிசியை பார்த்து சொல்லுகின்றான் அந்த யூத எஜமான்.
நான் உனக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமேயானால் ஒரு நிபந்தனை, அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டும், அதன்படி நீ செய்து முடிப்பாயானால் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னான். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது சல்மான் பாரிசி அவர்கள் கேட்கின்றார்கள், எஜமானே நான் விடுதலை பெற வேண்டுமேயானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது அந்த யூதன் சொன்னான், 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு வந்து நீ நட்டி வைக்க வேண்டும், ஒரு கன்றாகிலும் பழுதின்றி அந்த மரங்கள் துளுக்க வேண்டும், மீண்டும் 40 அவுன்சு தங்கம் நீ தர வேண்டும், அப்படி தந்தாயானால் உன்னை நான் விடுதலை செய்வேன், உனக்கு நான் சுதந்திரம் கொடுப்பேன் என்று சொன்னதும் இதை கேட்ட சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப எண்ணுகின்றார், 300 ஈச்சங்கன்றுக்கு நாம் எங்கு போவது, எப்படி கொண்டு வந்து இந்த காரியத்தை நிறைவேற்றுவது, 40 அவுன்சு தங்கம் வேண்டும் என்று கேட்கின்றான், இதை கொண்டு வந்து நாம் எப்படி கொடுப்பது என்று சல்மான் பாரிசி அவர்கள் மனதில் தானே ரொம்ப வேதனைப்படுகின்றார். விடுதலை பெறவும் வேண்டும், விருப்பம் போல் நடக்க வேண்டும், பெருமானார் இடமதிலே நாமல் பிரியமாயிருக்க வேண்டும், நாயகத்தின் தோழர்களில் நாம் ஒன்றாயிருக்க வேண்டும், நபி வழி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சல்மான் பாரிசி மனதிலே ரொம்ப சங்கடப்படுகின்றார். மீண்டும் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று ஒரு நாள் அன்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பதாக வருகின்றார்கள். அப்பொழுது சல்மான் பாரிசியை பார்த்து நம்ம நாயகன் சொன்னார்கள், சல்மானே நீங்கள் விடுதலை பெற வேண்டுமே, அதற்கு என்ன நிபந்தனை என்று கேட்கும் பொழுது சல்மான் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய யூத எஜமான் அவனுடைய ஒரு நிபந்தனை என்னவென்றால் 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு போய் நட வேண்டுமா, ஒன்றாகிலும் அது குறையாத வழி துளுக்க வேண்டும், தளைக்க வேண்டும், 40 தங்கமும் கொடுக்க வேண்டும், இதை கொடுத்தால் எனக்கு விடுதலை என்று சொல்லுகின்றான் என்று சல்மான் பாரிசி நாயகத்திடத்திலே சொன்னார்கள். இதை கேட்ட எம்பிரான், அருமை நபி அவர்கள் தன்னுடைய உயிர் தோழர்களாகிய உத்தம சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே அன்பு தோழர்களே, இந்த சல்மான் பாரிசிக்கு நீங்கள் உங்களால் ஏன் ஒரு உதவிகளை செய்ய வேண்டும், அதாவது 300 ஈச்சங்கன்றுகளை கொண்டு போய் நட வேண்டுமா, அதற்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு இவருக்கு நீங்கள் ஈச்சங்கன்றுகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று நம்முடைய நாயகம் சொன்னார்கள். அது கேட்ட நாயகத் தோழர்கள் அவரவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற முறையில் 10 கன்றுகளோ 15 கன்றுகளோ 20 கன்றுகளோ இது போன்று அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த முறையில் அந்த ஈச்சங்கன்றுகளை கொண்டு வந்து நாயகத்திடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆக மொத்தம் 300 ஈச்சங்கன்று தேறிவிட்டது. தேறிய உடனே நம்முடைய நாயகம் சொன்னார்கள், அன்பு தோழரே அருமை நண்பரே, அதாவது நீங்கள் உங்களுடைய எஜமானுடைய இடத்திற்கு சென்று நிலத்தை நல்ல முறையிலே பண்படுத்தி உழுதி குழியும் நோண்டி கன்றை நடக்கூடிய நேரத்தில் என்னுடைய இடத்துக்கு வாருங்கள், அந்த கன்றுகளை என்னுடைய கையினால் நான் நட வேண்டும் என்று வள்ளல் முஹம்மது நபி வாயார சொல்லிடுவாரே.
அன்பாக சொல்லிடுவார். அது கேட்ட சல்மானுமே சல்மான் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதுபோலவே சல்மான் பாரிசி அந்த ஈச்சங்கன்றுகளை வாங்கிக் கொண்டு எஜமானுடைய இடத்திற்கு சென்றார். நிலத்தை பண்படுத்தினார், உழுதார். அதுபோன்று அதாவது கன்றுகளை நடுவதற்கு வேண்டிய குழிகளையும் கிள்ளினார். அப்படி குழிகளை கிள்ளி முடிந்ததின் பின்பு அந்த தோழர்களுக்காக வேண்டி, அதாவது நம்முடைய அருமை நண்பர் அருமை தோழருக்கு உதவியாக, சல்மான் பாரிசிக்கு உதவியாக உத்தம தோழர்களும் அருமை சஹாபாக்களும் சென்று அவர்களுக்கு உதவினார்களா, குழி நோண்டுவதற்கும் நிலத்தை பண்படுத்துவதற்கும். அந்த முறையிலே பண்படுத்தி குழியெல்லாம் நோண்டி முடிந்ததின் பின்பு நம்முடைய நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. உடனே பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோலவே அந்த ஈச்சங்கன்றுகளை தான் தன்னுடைய கையில எடுத்து நோண்டி இருக்கின்ற அந்த 300 கிளிகளில் குழிகளில் தானே கன்றுகளை வைத்து நட்டு அவங்கள் கரம் கொண்டு மண்களை தானே தள்ளி தண்ணீரையும் ஊற்றி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன்பால் அவர்கள் துஆ செய்தார்கள். அவங்களுடைய துவா பொருட்டை கொண்டு நட்ட அந்த ஈச்சங்கன்றுகள் எவ்வித குறையுமின்றி, எந்த விதமாவுடைய ஒரு அதற்கு ஒரு கெடுதலையும் இன்றி கன்றுகள் அத்தனையும் துளுத்து விட்டது, அது தழுத்து விட்டது. இதை பார்த்த அந்த யூதய ஜமான் சந்தோஷப்பட்டான். உடனே சல்மான் பாரிசி கேட்டார்கள், எஜமானே, நீ முதலாவது சொல்லிய நிபந்தனையை நான் நிறைவுபடுத்தி விட்டேன், இரண்டாவதனாக நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப 40 அவுன்சு தங்கம் தர வேண்டும். உடனே சல்மான் பாரிசி நம்முடைய பெருமானார் நபி இடத்துக்கு வருகின்றார்கள். வந்தவுடனே நம்முடைய அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அது போன்ற ஒரு முட்டை பருவமுடைய ஒரு தங்கத்தை எடுத்து சல்மானுடைய கையில் கொடுத்தார்கள். இதை கொண்டு போய் உங்களுடைய எஜமானிடத்திலே கொடுத்து விடுதலை பெற்று விடுதலை சீட்டு வாங்கி வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள். அதுபோல சல்மான் பாரிசி அந்த முட்டை பருவமுடைய வடிவமுடைய தங்கத்தை தானே கொண்டு போய் அவன் யூத எஜமானிடத்திலே கொடுத்ததும் அதை அவன் பெற்றுக்கொண்டு சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து விடுதலை பத்திரத்தையும் எழுதி கொடுத்து சுதந்திரமான முறையில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திடுவான் சல்மான் அவர்களுக்கு. நாயக தோழரான நம்பிக்கையாளருமாய் சந்தோஷம் கொண்டிடுவார் சல்மானும் வந்திடுவார். சல்மான் பாரிசி விடுதலை பெற்றார். எஜமான் இடத்திலிருந்தும் விடுதலை சீட்டை வாங்கினார், சுதந்திரம் பெற்றார். இனி நம்மளுடைய மனம் போன்று பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மை தோழராக, உண்மை நண்பராக, நாயக தோழர்களுடைய கூட்டத்தில் நாமும் ஒரு தோழராக, அவங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கின்ற நல்லவராக திகழ்வதற்கு நமக்கு உரிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் ஜமானிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு அதுபோல் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தானே வந்து சேர்ந்ததும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியத்தோடும் முஹப்பத்தோடும் சல்மான் பாரிசி அவர்களை தான் அப்படியே கட்டிப்பிடித்து இன்னும் அவர்களுடைய
அவங்களுடைய மனம் பூரிக்க கூடிய முறையிலே சல்மான் அவர்களை தான் வாழ்த்தி ஏங் அறிகிறித்து வாயாரம் வாழ்த்தி உண்மையுள்ள சஹாபியாரும் அவர்கள் உள்ளமாகிழ்ந்திடுவாரு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய நற்பிரியத்தையும் பெற்ற உண்மை சஹாபியாக திகழக்கூடிய சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் அருமநாயக தோழர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, சல்மான் ஃபாரிசி தன்னுடைய சொந்த நாட்டையும் தன்னை பெற்ற தாய் தந்தையர்களையும் தன்னுடைய உற்றார் உறவினர்களையும் இழந்து அவர்கள் நேரிய பாதையில் செல்ல வேண்டும், உண்மையான மார்க்கத்தில் ஒருவனாக வாழ வேண்டும், ஆண்டவனுடைய அருளையும் அன்பையும் பெற வேண்டும், அதற்கு வழிகாட்டக்கூடிய நேர்மையான ஒருவரை நாம் தலைவராக அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுடைய உள்ளத்தில் திகழ்ந்தது. அதனுடைய எண்ணம் நிறைவு பெற்றது, பூரிப்படைந்தார்கள். இன்னும் அதுபோன்று சல்மான் ஃபாரிசிக்கு மதினா நகரத்திலே அவர்களுக்கு உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தமில்லை, பந்தமில்லை. அப்படி இருக்கின்ற சல்மான் ஃபாரிசி அவர்களை நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதினாவில் வாழ்கின்ற அன்சாரிகளையும் சகோதரர்களாக்கி வைத்தார்கள். அதுபோலவே, அதாவது மக்காவில் வந்த அந்த முஹாஜிர்களை ஒவ்வொரு சஹாபிகளோடு சேர்த்து அவரவர்களுடைய வீட்டிலே சகோதரத்துவம் என்று சொல்லக்கூடிய முறையிலே அவர்களுக்கு சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள். அதுபோன்றே சல்மான் ஃபாரிசி அவர்களுக்கும், அதாவது மதினமா நகரத்தை சார்ந்த அபு தர்தா என்று சொல்லக்கூடிய ஷஹாபியினுடைய சகோதரராக அபு தர்தாவும் தன்னுடைய சகோதரர் போன்று சல்மான் ஃபாரிசியை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் மதினாவாசிகளுக்கு முஹாஜிரீன்கள், அதாவது ஆதரவளிக்கப்பட்டவர்கள் என்பதாக அவர்களுக்கு நற்பெயர் உண்டு. அது நம்முடைய அருமநாயகத்தினுடைய நாவால் நவிந்தது. அதுபோன்று உண்மை சஹாபிகளில் ஒருவராகவும் உண்மை விசுவாசியாகவும் அருமநாயகத்தின் மீது அளப்பரிய அன்புக்குரியவராகவும் சல்மான் ஃபாரிசி திகழ்ந்து வந்தார்கள். அப்படி வரவேண்டிய நாளையில் மக்கா நகரத்தில் உண்டான குறைஷி குஃபார்கள் எல்லாம் மீண்டும் இஸ்லாமியர்களை எடையூறு செய்ய வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும், அதற்கு தலைவராக விளங்குகின்ற முஹம்மதை கொல்ல வேண்டும் என்ற இருமாப்போடும் எண்ணத்தோடும் மீண்டும் மக்காவை விட்டு மதினாவுக்கு போருக்கு ஆயத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தது. தெரிந்தவுடனே நாமளோ, அதாவது எண்ணிக்கையால் குறைந்தவர்களாக இருக்கின்றோம், வரவேண்டிய குஃபார்கள் நிறைய இருக்கின்றார்கள். அதனால் நாமல் மதினாவில் எவ்வாறு நம்முடைய பொருள்களையும் உயிர்களையும் உடைமைகளையும் நாம் எப்படி பாதுகாப்பது என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது சல்மான் ஃபாரிசி அவர்கள் சொன்னார்கள், அருமை நாயகம் அவர்களே, அதாவது எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது. இந்த மதினாவில் முக்கியமான பகுதிகளில் மலை குன்றுகளும் இன்னும், அதாவது அதற்குரிய தோட்டம் துறவுகளும் அது ஒரு அடைப்பாக இருக்கின்றது. அப்படி அடைப்பில்லாத பகுதிகளுக்கு நாம் ஒரு வழி செய்வோம். அதாவது சல்மான் ஃபாரிசி ஈரான் நாட்டை சார்ந்தவரால் அந்த நாட்டுடைய பழக்க வழக்கத்தின்படி சொல்லுகின்றார்கள், இவ்வாறு எதிரி படைகள் வந்தால் எங்கள் நாட்டிலே ஊரை சுற்றி அகழ் தோண்டுவது வழக்கம். அதுபோல
நாம் மதினாவை சுற்றி அகளை தோண்டிக் கொள்வோமேயானால் வரவேண்டிய எதிரிகள் திடீரென்பதாக நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது, அவர்களால் நம்மளுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்க முடியாது என்று சல்மான் ஃபாரிசி யோசனை கூறினார்கள். அது கேட்ட நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோன்று தன்னோடு இருக்கின்ற சஹாபா பெருமக்களை எல்லாம் ஒன்றாக அழைத்து கொண்டு மதினமா நகரத்தை சுற்றி அகழ் வெட்டுவதற்காக வேண்டி அருமநாயகம் அவர்கள் கோடிட்டு காட்டினார்கள். அருமை நபி அவர்கள் அகழ் வெட்டும் ஆழத்தையும் அதன் முடிவையும் சொல்லிவிட்டார்கள். அருமை நாயகம் அவர்கள் அவங்களுடைய கையினாலே கோடிட்டு இந்த அளவுக்கு அகலை தோண்ட வேண்டும், இவ்வளவு ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கோடிட்டு வரையிட்டு காட்டினார்கள். அதுபோலவே அருமை நாயகம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் யாவர்களும் ஒன்றாக கூடி அகல் தோண்டினார்கள். 5 கஜம் ஆழம் கொண்டதாக அந்த அகலை அருமை நபி கோடிட்ட அளவின்படி தோண்டுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கோ ரொம்ப ஒரு கஷ்டமான சங்கடமான ஒரு சூழ்நிலை. அப்பேற்பட்ட நிலையிலையும் கூட அந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் அருமை நாயகத்திற்கு உறுதுணையாக இருந்து அந்த அகலை தோண்டினார்கள். அந்த தோண்டக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாயகம் அவர்களும் அதுபோன்று அவர்களோடு ஒன்றாக இருந்து மண்ணை தோண்டினார்கள், மண்ணை சுமந்தார்கள். இன்னும் அதுபோலவே சல்மான் பாரிசியும் நல்ல உடல் வலிமை உள்ளவர்கள், நல்ல தாக்கத்துடையவர்கள். அவர்களும் அந்த பணியிலே ரொம்ப மும்மரமான முறையிலே ஈடுபட்டார்களாம். அப்படி வெட்டி கொண்டு வரும்போது ஒரு இடத்தில் பெரிய ஒரு பாறை ஒன்று தென்பட்டு விட்டது. அந்த பாறையை உடைப்பதற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள், ஆனால் பாறை உடையவில்லை. அது கண்ட நம்முடைய அருமை நபி அவர்கள் அந்த பாறை இருக்கின்ற இடத்திற்கு வந்து சம்மட்டி அவர்களுடைய கையினாலே எடுத்து அந்த பெரிய பாறாங்கல்லை நம்முடைய அருமை நாயகம் அவர்கள் ஓங்கி ஆடி தேடுவார் உண்மையுள்ள நபி அவர்கள். அடித்ததுவதி அடியினாலே அகன்றதோர் பாறை அது நாயகம் அவருடைய திருக்கரம் கொண்டு அந்த சம்மட்டியை எடுத்து ஓங்கி அந்த பாறையில் அடித்தார்கள். அடித்தவுடனே பாறை அப்படியே இரண்டாக பிளந்தது. பிளந்தவுடனே அந்த பிளந்ததில் நின்றும் பிரகாசமான முறையிலே ஒளியொன்று தோன்றிடுமா உண்மை நபி கண்டிடுவார் இன்னல் போன்ற ஒளியானது நபி கண்ணிலே கண்டதுடன் அல்லாஹு அக்பர் என்று ஆனந்தம் முழக்கமிட்டார். அது கேட்ட சஹாபாக்கள் அது போன்று தக்பீர் சொன்னார்கள். பின்னெல்லாம் அதிரும்படி அவர்கள் வேகமாக முழங்கிடுவார். அருமை நாயகம் அவர்கள் அந்த கல்லை அடித்ததும் பாறாங்கல் உடைந்தது. அந்த உடைந்ததில் நின்றும் ஒரு ஒளி தெரிந்தது. தெரிந்தவுடனே அல்லாஹு அக்பர் என்று நாயகம் தக்பீர் சொன்னார்கள்.
அது கேட்ட அருமை தோழர்கள் சஹாபாக்கள் எல்லாம் தக்கிபி சொன்னார்களாம். சொன்னதும் அப்பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூல் அல்லாஹ், தக்பீர் சொன்னீர்கள், அதனுடைய மர்மம் என்ன என்று கேட்டார்கள். அப்படி கேட்கும் பொழுது நம்முடைய அருமை நபி சொன்னார்கள், என்னுடைய கண்ணுக்கு முதலாவதாக ரோமாபுரியினுடைய அரண்மனை என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னார்களாம். இரண்டாவதாக சம்மட்டியால் அடித்தார்கள், அது மீண்டும் இரண்டாக பிளந்தது, அதிலிருந்தும் ஒரு ஒளி தெரிந்தது, அப்போதும் அல்லாஹுக்கு பண்ணு சொன்னார்கள். மூன்றாவதும் அடித்தார்கள், மூன்றாவதும் அது போன்று கல் தெரித்தது, ஒளி பிறந்தது, அதை கண்டு நபி அவர்கள் அல்லாஹுக்கு பண்ணு சொன்னார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ், அதனுடைய கருத்து என்னவென்று. அப்பொழுது பிரான் அவர்கள் சொன்னார்கள், என் அன்பு தோழர்களே, அருமை ஷஹாபா பெருமக்களே, நான் முதலாவதாக அடிக்கும் பொழுது ரோமாபுரியினுடைய தலைநகர் சிரியா என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது, அதனுடைய திறவுகள் எனக்கு கிடைத்தது. இரண்டாவதாக ஈரானுடைய தலைநகர், அதாவது மதாயின் சொல்லக்கூடிய அந்த நாட்டுடைய தலைநகர் தெரிந்தது. மூன்றாவதாக ஏம நாடு என்னுடைய கண்ணுக்கு தெரிந்தது. இப்படி மூன்று நாட்டுடைய திறவுகள் எனக்கு கிடைத்தது என்று நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம். அதுபோன்று என் அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய நாயகத்தினுடைய காலத்துக்கு பின்பதாக ரசூலுல்லாஹ் எப்படி முன்னறிவிப்பாக சொன்னார்களோ அதுபோன்று இந்த மூன்று நாடுகளுக்கும் அப்பாலும் முஸ்லிம்கள் சென்று அந்த நாட்டையும் வென்று இஸ்லாத்தை பரப்பியதாக நம்மளுக்கு வரலாறு சொல்லுகின்றது. அதுபோலவே இப்படி அந்த அகழ்போர்களை தானே வெட்டி முடித்து எல்பேர்களும் பாதுகாப்பாக அரணாக இருக்கின்ற பொழுது மக்காவில் இருந்து வந்த அந்த படையோர்கள், மக்காவினுடைய முக்கிய பிரமுகர்கள், இன்னும் அதாவது அபு சுபியான், இன்னும் இது போன்று பெரும் பெரும் குரைஷி தலைவர்கள் எல்லாம் வந்து மதீனாவை முற்றுகையிட வேண்டும் என்று வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சுத்தி அகழ் தோண்டப்பட்டிருக்கின்றது. இது கண்டு அந்த பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எண்ணுகின்றார்கள், இது என்ன நவீனமான ஒரு முறையில் அகழ் தோண்டப்பட்டிருக்கின்றது, இது நவீனமான ஒரு போர் முறையாக இருக்கிறது என்று எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமுற்றார்களாம். ஆனால் அதே நேரத்தில் மதினாவாசிகள் அந்த புறம் இருக்கின்றார்கள், வந்த மக்காவாசிகள் இன்னும் அதாவது எதிரியாக போரிட வேண்டும் என்று வந்த பல்லாயிரக்கணக்கான அந்த எதிரிகள் எல்லாம் அகளை தாண்ட முடியவில்லை, தாண்டி மதினாவுக்குள் பிரவேசிக்கவும் முடியவில்லை. இந்த நிலையிலே பல நாட்களாக அவர்கள் அங்கே தங்கி இருந்து முயற்சித்து பார்த்தார்கள் அகளை தாண்டுவதற்கு, அவர்களால் முடியவில்லை. இறுதியாக வந்தவர்களில் மனம் சலித்தவர்களும் இன்னும் அதாவது கொண்டு வந்த ஊந்தின்கள் முடிந்து விட்டதும் இன்னும் இது போன்று வந்தவர்கள் மனதிலே பலவிதமான எண்ணங்களை கொண்டு படையோர்கள் எல்லாம் புறங்காட்டி விட்டார்கள். எஞ்சி இருக்கின்ற நேரத்தில் இறைவனுடைய கோபப்பார்வையினுடைய காரணமாக புயலும் காற்றும் மழையும் பெய்ததைக் கொண்டு அங்கிருந்த எஞ்சியவர்களும் அதை விட்டு எல்லாரும் புறங்காட்டி சென்று விட்டார்கள். இந்த நிலையிலே மக்காவாசிகள் எல்லாம் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை, வந்த நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாரும் திரும்பி சென்று விட்டார்கள். ஆகவே சல்மான் ஃபாரிசி அவர்களுடைய யோசனையின் பிரகாரம் செய்யப்பட்ட இந்த அகழ் போராக கூடியது அவங்களுக்கு வெற்றி கிடைத்தது, நல்ல ஒரு பலனை கொடுத்தது. அதனால் அவங்களுடைய உடல்களையும் உயிர்களையும் பாதுகாக்க முடிந்தது. ஆகையினால் இதுபோன்று சஹாபா பெருமக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமானார்களா. அது மட்டுமல்ல, இன்னும் அதுபோன்று சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இன்னும் எத்தனையோ பலவிதமான போர்களில் சென்று அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி நல்ல முறையிலே பாடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று உமர் ஃபாரூக்குடைய காலத்தில் அவர் சொந்த நாடாகிய ஈரான் நாட்டிற்கே அவர்கள் யுத்தத்துக்கு சென்றார்கள். சென்ற இடத்திலே அந்த நாட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள்,
நானும் இந்த நாட்டை சார்ந்தவன் தான். அதே நேரத்தில் எனக்கு நாட்டு பற்று, தாய் நாட்டுடைய பற்று, இன்னும் உற்றார்கள் உறவினர்களுடைய பற்று, எனக்கு அதையெல்லாம் விட நாம் கொண்டிருப்பது இஸ்லாமிய பற்று தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஆகையினால் ஈரானியர்களே, நானும் ஒரு காலத்தில் உங்களை போன்று நெருப்பை வணங்கினேன், உங்களுடைய ஆராதனைகளில் நான் ஈடுபட்டேன். இறுதியாக உலகத்தில் மேன்மையான ஒரு உன்னதமான மார்க்கம் ஒன்று உண்டு என்று சொன்னார். அது முஹம்மது நபி அவர்களால் காட்டி சென்ற அந்த வழிதான் மெய்யான வழி, உண்மையான வழி. அந்த வழிக்குத்தான், அதாவது லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா, ஏக தெய்வ கொள்கை என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒருவன் தான், அவனைத்தான் வணங்க வேண்டும், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த உண்மையான மார்க்கத்தின் பக்கம் நீங்களும் மாறுங்கள் என்று சொல்லி அந்த நாட்டு மக்களோடு போரிட்டு அந்த நாட்டையும் வென்றதாக வரலாறு சொல்லுகின்றது. இப்படி எத்தனையோ பல போர்களிலே பங்கு கொண்டார்கள் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள். அப்படி நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் தோழர்களில், உத்தம தோழர்களில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அப்படி திகழ்ந்த உத்தம சஹாபா அவர்களுடைய காலத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய அன்பையும் ஆதரவையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் பெற்றிருக்கின்ற சஹாபி ஒரு நாள் அன்று ஹசரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், ஹசரத் சுஹைப் அவர்களும், ஹசரத் சல்மான் பாரிஸ் அவர்களும் மூன்று பேர்களுமாக இருந்து உரையாடி கொண்டிருந்தார்களாம். அப்படி உரையாடி கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் அதே வழியாக அபு சுபியான் என்று சொல்லப்பட்டவன் போய்க் கொண்டிருக்கின்றான். இதை கண்ணுற்ற அந்த மூவர்களும் சொன்னார்களாம், அதாவது அல்லாவுக்கு நேர் விரோதியாவுடைய இவனுக்கு இன்னும் அல்லாவுடைய வாழ் விழவில்லையே என்று சொன்னார்களாம். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதே வழியாக சென்ற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மூவர்களையும் பார்த்து சொன்னார்களாம், குரஷி குலத்திலே பெரிய ஒரு தலைவர், அவரை பார்த்து நீங்கள் இவ்வாறு சொல்கின்றீர்களே என்று மூவர்களையும் பார்த்து கொஞ்சம் கடிசாக சொன்னார்களாம். சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்திடத்திற்கு வந்தார்கள். வந்தவுடனே நடந்த செய்தியை நாயகத்திடத்திலே சொன்னார்களாம். சொன்ன உடனே நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அந்த மூவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியாக பேசிவிட்டீர்களே, ஆகையினால் நீங்கள் உடனடியாக சென்று நீங்கள் அதற்கு அவங்க இடத்துல மன்னிப்புக்கே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். உடனே நாயகம் சொன்னால் அதற்கு மறுமொழி உண்டுமா? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்துடைய அன்பு பிரிய, அதிலையும் குறிப்பாக அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அவங்களுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் உடந்தையாக இருந்த அபூபக்கர் சித்திக்கு இந்த உலகமெல்லாம் ஒரு வழி என்று சொன்னார். அபூபக்கர் சித்திக்கு அருமநாயகத்தினுடைய வழியை பின்பற்றி நடக்கின்ற அப்பேர் கொற்ற அந்த சித்திக் அவர்கள் நாயகம் சொல்லிவிட்டார்கள் என்று விரைவாக சென்று அம்மூவர்களிடத்திலையும் அவர்கள் தான் சொன்னதற்காக வேண்டி அவங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்களாம். என் அன்பை பெரியவர்களே, தாய்மார்களே, பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு பண்பு, எவ்வளவு பெரிய ஒரு அன்பு அவங்களுடைய இடத்துல இருந்திருக்கு என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் செய்த குற்றத்திற்கு, நாம் செய்த தவறுக்கு ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்பது என்று சொன்னால் நாம் அதை பெரிய இருமாப்பாகவும், அதனால நம்மளுடைய மனதில் பெரிய ஒரு கௌரவமாகவும் நாம் நினைத்துக் கொள்கின்றோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அந்த முறையில் அவங்கள் நடந்து கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனதில இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அவங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் இந்த இடத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது அருமநாயகத்துடைய தோழர்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக்.
அப்பேற்குற்ற சித்திக் அவர்கள் நாயகத்துடைய சொல்லுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அருமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை அவ்வாறு அமைந்திருந்தது. அதுபோன்று சல்மான் பாரிசி நாயகத்தினுடைய அறவழியிலே நடந்தார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தார்கள். அசரத்துல் முபஸ்ஸிரீன் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களுடைய வரிசையில் அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அப்படி திகழ்ந்த உன்னதமாகிய சல்மான் பாரிஸ் அவர்களுக்கு கர்மநாயகம் அவர்கள் தலைமைத்தனத்தையும் கொடுத்தார்கள். ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். அப்படி கவர்னராக நியமிக்கப்பட்ட சல்மான் பாரிஸ் அதே போன்று மதாயின் நாட்டிற்கு கவர்னராக வந்து அந்த நாட்டிலே அவங்களுடைய பணியை தொடர்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் அதாவது பதவியையோ இன்னும் உயர்ந்த அந்தஸ்தையோ ஆடாம்பரத்தையோ செல்வத்தையோ அவர்கள் எதையும் விரும்பவில்லை, அதையும் அவர்கள் மதிக்கவில்லை. அதே நேரத்தில் சல்மான் பாரிஸ் அவர்கள் அருமநாயகத்தினுடைய அன்பு வழி, அவர்கள் காட்டிய அறவழிதான் நம்மளுக்கு உண்மையான வழி என்று அந்த வழியில தான் நடந்தார்களே அல்லாது தனக்கு பதவி வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், நம்மளுக்கு உலகத்தில் மேலாம்பரமான அந்தஸ்து வேண்டும், ஆடாம்பரம் வேண்டும் என்று அவங்களுடைய மனதில் எண்ணி பார்க்கவில்லை. அப்படி மதாயின் நாட்டினுடைய கவர்னராக இருக்கின்ற சல்மான் பாரிஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமையான முறையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே செல்வார்களே ஆனால் அவர்களை பார்த்தால் யாரும் இந்த நாட்டினுடைய கவர்னர், இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒருவர் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பார்களாம். ஒரு நாள் அன்று அதுபோன்று சல்மான் பாரிஸ் கடைவீதியாக வந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் புல்லுக்கட்டை வாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை எடுத்து செல்வதற்கு ஆள் இல்லை, யாராகிலும் கூலியாள் வருவாரா என்று எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் சல்மான் பாரிஸ் வருகின்றார்கள். அவரை பார்த்தால் ஒரு கூலியாள் போன்று தெரிகின்றது. அதை கண்ட அந்த அவர் அதாவது இந்த புல்லுக்கட்டையினுடைய வீடு வரைக்கும் கொண்டு வாருங்கள் என்று சொல்ல, உடனே சல்மான் பாரிஸ் அவர்கள் அந்த புல்லுக்கட்டை தூக்கி தன்னுடைய தலை மீது வைத்து சுமந்து அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதாவது பெருவீதியை செல்லக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் சொன்னார்கள், அடா இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த நாட்டுடைய கவர்னருடைய தலையில புல்லுக்கட்டை ஏற்றி வைத்து கூட்டிக்கிட்டு போகின்றாய் என்று சொன்ன உடனே அந்த கேட்ட அவருடைய மனம் ரொம்ப பதற்றமடைந்து விட்டது. ஆஹா, நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், இந்த நாட்டுடைய கவர்னர் என்று நாம தெரியாதபடி பேர்கொட்டு ஒரு தவறை செய்து விட்டோமே என்று அவருடைய கால்கைகள் எல்லாம் ஆடுகின்ற அதே நேரத்தில் சொல்லுகின்றார் சல்மான் பாரிஸ், பயப்படாத, உன்னுடைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லி அதே போன்று அவருடைய வீட்டுக்கு கொண்டு சென்றார்களாம் சல்மான் பாரிஸ். எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் பணிவிருந்திருக்கிறது என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். சல்மான் பாரிஸ் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்றி நடக்கின்றதே அவர்களுடைய வாழ்க்கையாக கொண்டார்கள். அதன்படி அருமநாயகத்தினுடைய அறவழியையும் அன்பு வழியையும் பின்தொடர்ந்து நடந்தார்கள். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாவுடைய சுன்னத்தை அவர்கள் எவ்வாறும் அவர்கள் மறந்தது கிடையாது. அதை சிறிதளவும் அதை மதித்து நடந்தார்கள், அதை பேணி நடந்தார்கள் என்பதற்கு ஒப்பாக உலகத்தில் அவர்களுக்கும் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தவுடனே தன்னுடைய இல்லத்திற்கு சஹாபாக்களோடு மணமுடிக்கப்பட்ட வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். சென்று மணப்பெண்ணுடைய இல்லத்தை அடைந்ததும் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், அன்பு தோழர்களே, அல்லாஹு உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், திரும்பி செல்லுங்கள் என்று சொன்னார்களாம். அதுபோன்று அவர்கள் சென்றதின் பின்பு மணப்பெண்ணுடைய வீட்டுக்குள் சென்றார்கள். சென்று அங்கு பார்க்கும்போது மணவறைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது, பூக்களாலும் இன்னும் பலவித வண்ணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பணியாட்கள் அங்கு நிறைந்திருக்கின்றார்கள், இன்னும் பலவிதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்த சல்மான் பாரிஸ் சொன்னார்கள், இது என்ன என்று, இது மணம் முடிக்கப்பட்ட மணப்பெண்ணுடைய வீடா அல்லது இது வேற அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற
என்று சல்மான் பாரிசு வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். வந்தவுடனே கேட்டார்கள், இது என்னுடைய விருப்பத்துக்கு மாறான ஒரு செயல், ஆகையினால் நான் அல்லாஹ் ரசூல் சொன்ன சொல்லுக்கு மாற்றமாக நான் எதையும் செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன், ஆகையினால் இதையெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களாம். அதுபோல் அதுகளையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதன் பின்பு அவர்கள் இல்லத்துக்குள் சென்று அவர்களுடைய இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்ல வாழ்க்கையை ஏற்று நடந்தார்கள் என்பதை பற்றி வரலாறு சொல்லுகின்றது. அன்பு பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நாகரிகமான காலத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் எந்த முறையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திருமண வைபவங்களில் எவ்வாறு நாம் நடத்துகின்றோம், கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். இது நம்மளுக்கு முன்மாதிரியாக சல்மான் ஃபாரிஸ் அவர்களுடைய ஒரு சரித்திரத்தினுடைய ஒரு முக்கியமான குறிப்பு. இப்படி அவனுடைய வாழ்க்கையில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி சென்ற வழியை பின்பற்றி நடக்கின்ற அந்த சல்மான் ஃபாரிஸ் ஈரானுடைய தலைநகராகிய மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் அவர்கள் கவர்னராக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வயோதிக தன்மையும் அடைந்து அல்லாஹ்வுடைய பதவிக்கு ஆளாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அவங்களுடைய தோழர்களில் ஒருவரான ஒரு சஹாபி அவர்கள் அவர்களை காணுவதற்கு வருகின்றார்கள். வந்தவர்களை அன்போடு வரவேற்று இருக்க செய்ததும் சல்மான் ஃபாரிசு ரொம்ப வேதனையோடு அழுகின்றார்கள். அதாவது நாமளோ வழிப்போக்கராக வந்திருக்கின்றோம், இந்த நேரத்தில் என்னுடைய இடத்துல ரொம்ப பொருள்கள் எல்லாம் இருக்கின்றது, அது என்னுடைய கண்ணுக்கு பாம்பாகவும் தேளாகவும் தெரிகிறது என்று சல்மான் ஃபாரிஸ் அழுதார்களா. அப்படி அழக்கூடிய நேரத்தில் வந்திருக்கின்ற சஹாபா தோழர்கள் கேட்கின்றார்கள், நண்பரே சல்மானே, ஏன் நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள், அப்படி உங்களிடத்தில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது சுட்டி காட்டினார்களா, அதோ இருக்கின்ற ஒரு தண்ணீர் குடிக்கின்ற ஒரு குவளையும் அதோ இருக்கின்ற சாப்பிடக்கூடிய ஒரு மண் பாண்டமும் இதுதான் என்னுடைய இடத்துல எஞ்சியிருக்க வேண்டிய சொத்து என்று சொன்னார்களாம். இதற்காகவா நீங்கள் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இது என்னுடைய கண்ணுக்கு அவ்வளவு பெரிய பாரமாகவும் என்னுடைய கண்ணுக்கு அது பெரிய மலையாகவும் எனக்கு தெரிகிறது என்று சல்மான் ஃபாரிஸ் சொன்னார்களாம். அதுபோலவே என்னுடைய பெரியவர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் எவ்வாறு அவர்கள் எளிய முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் எண்ணி பார்க்க வேண்டும். கவர்னராக, தளபதியாக, பெரிய செல்வந்தராக வாழக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி மரண தருவாய் இருக்கின்ற அவர்களுக்கு கூட அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் எந்த முறையிலே முஹப்பத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற அந்த சஹாபி அவங்களுக்கு மரணத்துடைய நேரம் அடுத்து விட்டது. அதே நேரத்தில் தன்னுடைய மனைவி அழைக்கின்றார்கள். அழைத்து மனைவியை பார்த்து சொல்லுகின்றார்கள், பீவி, நான் உங்களிடத்தில் தந்திருக்கின்ற ஒரு சொத்தை நீங்கள் மறைவாக வைத்திருக்கின்றீர்களே, அதை எடுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்களாம். அதே நேரத்தில் அந்த பீவி அவர்கள், அதாவது சல்மானுடைய மனைவி அவர்கள், விரைந்து சென்று ஒரு புனுகு சிமிழியும் ஒரு குவளையில் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுத்தார்களாம். கொடுத்த உடனே சல்மான் ஃபாரிஸ் சொன்னார்கள், பீவி அவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு ஊனின்றி உறக்கமின்றி இறைவனையே எந்நேரமும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற வானவர்கள் வர இருக்கின்றார்கள், மலாயக்கத்துகள் வர இருக்கின்றார்கள், ஆகையினால நீங்கள் சற்று கதவை சாத்தி நீங்கள் வெளியே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த புனுகு சிமிழியை எடுத்து திறந்து அதில் இருக்கின்ற புனுகி தண்ணீரில் தானே கரைத்து தன்னை சுற்றி அதை தெளித்து கொண்டார்களாம். தெளித்து கொண்ட சிறிது நேரத்தில் வெளியே இருக்கின்ற சல்மான் ஃபாரிஸினுடைய அவங்களுடைய மனைவியார் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், உள்ளே என்ன நடக்கிறது என்பதாக. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கலாவின்படி, தக்தீரின்படி, ஹிஜ்ரி 32வது வருஷம் சல்மான் ஃபாரிஸ் மதாயின் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கிலாபத்து காலத்தில் அந்த புனிதமாவுடைய சல்மான் ஃபாரிஸு
அவர்களுடைய முன்னிலையிலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கி அவர்களுக்கு சலாம் சொல்லி அன்னாருடைய ரூஹு பிரிக்கப்படுகின்றது. சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் செல்லுகின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெறுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முனகல் சத்தம் கேட்டவுடனே சல்மான் ஃபாரிஸ் அவங்களுடைய பீவி அவர்கள் விரைந்து வீட்டுக்குள் வந்து பார்க்கின்றார்கள். கணவர் வஃபாத் ஆகி இருக்கின்றார்கள். இது காரணத்தை கண்ட மற்றுமுள்ள அந்த நகரவாசிகள் எல்லாரும் வந்து கூடி சிறப்பான முறையிலே சல்மான் ஃபாரிஸ் அவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி மரியாதைகளை செய்து இன்னும் அவர்களை அனைவர்களுமாக கொண்டு சென்று தொழ வைத்து நம்முடைய முறைப்படி அவர்களை நல்லடக்கம் செய்தார்களாம். மதாயின் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நாட்டிலே. ஆகவே நறுமை பெரியவர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சல்மான் ஃபாரிஸு சஹாபி அவர்களுடைய ஒரு வாழ்க்கை இம்மட்டோடு நிறைவு பெறுகின்றது. அதே நேரத்தில் சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் தீனுக்காக சன்மார்க்கத்திற்காக எந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்திருக்கின்றார்கள், தன்னுடைய நாட்டையும் நகரத்தையும் உற்றாரையும் பெற்றாரையும் விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி எவ்வளவு அவர்கள் உழைத்து எந்த முறையில் தன்னை அர்ப்பணித்து இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் பிரித்தார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்த்து அன்னார் அவர்களுடைய ஈமானை போன்று அவர்களுடைய வாழ்க்கையை நாமளும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு ஆக்கி. ஏகை நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி. நல்ல கலிமா உணவில்லே வந்து தொழுக மனமில்லே. நம்ம திருநபி பாதையில் அனுதின நடந்திடையேனுங்க பெருந்தொல்ல. பல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி. வழி செல்லக்கூடாதுன்னு இறை தூதர அனுப்பி வச்சான். நேர்வழியில் நாம் சென்றிடவே இறை மாறை உன்னை இறக்கி வச்சான். தீய வழி செல்லக்கூடாதுன்னு இறை தூதர அனுப்பி வச்சான். நேர்வழியில் நாம் சென்றிடவே இறை மாறை உன்னை இறக்கி வச்சான். இனவரை தீமை வந்து தொட்டு விடுமா, நம்ம திருநபி வழி சென்றால் பாவம் வருமா? இனவரை தீமை வந்து தொட்டு விடுமா, நம்ம திருநபி வழி சென்றால் பாவம் வருமா? இதை மறந்தவன் வாழ்க்கை என்றும் படுகுழிதான். வல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி. நல்ல காலிமா உணர்வில்லே வந்து தொழுக மனமில்லே. நம்ம திருநபி பாதையில் அனுதின நடந்திடையேனுங்க பெருந்தொல்ல. பல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி. உலகத்தின் இன்ப ஆசையிலே நீ உழந்து கொண்டிருக்காதே. உலகத்தின் இன்ப ஆசையிலே நீ உழந்து கொண்டிருக்காதே. மரணம் தான் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே. மரணம் தான் வரும் நேரத்திலே எங்கும் தப்பி ஓட முடியாதே. காகிதந்தை பெண்டு பிள்ளை கூட வருமா, இல்லை சேர்த்து வச்ச சொத்து சுகம் உதவிடுமா? காகிதந்தை பெண்டு பிள்ளை கூட வருமா, இல்லை சேர்த்து வச்ச சொத்து சுகம் உதவிடுமா? உயிர் போன பின்னே உன்னுடல் மண்ணுக்குத்தான். பல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி. நல்ல களிமா உணர்வில்லே வந்து தொழுக மனமில்லே. நம்ம திருநபி பாதையில் அனுதின நடந்திடையே நீங்க பெருந்தொல்ல. வல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஸ்தம்பல் அமைச்சாச்சி.
அகரிலே உன்னை வச்ச பின்ன ஒரு ஓலப்பாய மேல விரிச்சி மண்ண தள்ளி உன்னை மூடிடுவார் அங்கு யாரும் இல்லை நீதான் தனிச்சி கபரிலே உன்னை வச்ச பின்னே ஒரு ஓலப்பாய மேல விரிச்சி மண்ண தள்ளி உன்னை மூடிடுவார் அங்கு யாரும் இல்லை நீதான் தனிச்சி வந்திடுவார் உன்னிடத்தில் கேள்வி கேட்டிட முன்கர்ணக்கிற கையில் ஒரு தடியோட வந்திடுவார் உன்னிடத்தில் கேள்வி கேட்டிட முன்கர்ணக்கிற கையில் ஒரு தடியோட அந்த நாளை எண்ணி பூ உலகில் அமல் செய்திடு பல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல அமைச்சாச்சி நல்ல களிமா உணர்வில்லை வந்து தொழுக மனமில்லை நம்ம திருநபி போதையில் அனுதின நடந்திடையே நீங்க பெரும் சொல்ல வல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல அமைச்சாச்சி உயிருடன் நீ வாழையிலே இந்த உண்மையத்தான் உணர்ந்திடணும் அண்ணல் நபி சென்ற பாதையிலே வாழில் அனுதின நடந்திடணும் உண்மையத்தான் உணர்ந்திடணும் அண்ணல் நபி சென்ற பாதையிலே வாழில் அனுதின நடந்திடணும் அல்லாவத்தனைந்து வேளை தொழுதிடணும் அந்த நாமில் ஹம்சா பாடல் கேட்டு திரும்பிடணும் அல்லாவத்தனைந்து வேளை தொழுதிடணும் அந்த நாமில் ஹம்சா பாடல் கேட்டு திரும்பிடணும் இதை கேட்டவங்க வாழ்க்கை என்றும் பூஞ்சோலதான் வல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல அமைச்சாச்சி இந்த கரிமா உணர்ந்தே மனமில்லே நம்ம திருநபி பாதையில் அனுதின நடந்திடையே நீங்க பெரும் சொல்ல வல்ல இறையச்சம் போச்சி நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல அமைச்சாச்சி